அனுகரணம் பண்ணி அந்த பரீட்சின் மகாராஜனுக்கு ராஜ்யாபிஷேகத்தை பண்ணி வச்சபடி பாண்டவாள் மகாபிரஸ்தானம் போனபேகி மகாராஜன் ராஜராணியோட காலத்திலே தாரம்பிகனாய் சத்தியரித்திரனாய் ஜெகத்ரிபாலம் பண்ணி வரபோது கலியினாலே இம்சை ஏற்பட்டுக்கன்னு தெரிஞ்சுக்கண்டு கலியை நிகிரகம் பண்ண மகாரசாருகனாய் ராஜா சஞ்சாரம் பண்ணிக்கண்டு நாமஸ்தலம் வந்து சரஸ்வதியங்கரே நதியில வந்த வையந்தம் பூர்வம் கதை சொல்லி மேல உபக்கமிச்சால் தர்மகா பரீகை என சரண் விச்சாலாம் உபலபியதாம் பிரச்சதி ஸ்மாஸ்வதனாம் விவசாமி வா மாதரம். இப்படி மகாராஜன் மகாத்மா கலிநிகிரகம் பண்ண சங்கல்பத்தோடே எந்த ஸ்தலத்திலே கலியானவன் ஹிம்சிக்கான்னு தெரிஞ்சுக்கிண்டு கலி மூலமாய் சம்பவிக்கக்கூடிய அகர்மத்தை நிரசனம் பண்ணி தர்ம கலையை நாலு பாகத்தோடு ஸ்தாபிச்சு பூமிக்கு வேண்டிய ஆனுகூல்யமன்ற கண்ணத்தோட ராஜாவர காலத்திலே சரஸ்வதி ஈரத்திலே தர்ம தேவதையும் பூமியுமாய் பேசிட்டு வரனால் தர்ம தேவதையோ கலியுக ஆரம்பமானத்தாலே மூணு குணங்கள் ஒடிஞ்சு ஒத்த காலோட சத்தியம் தயா தபஸ்து தானமங்கள எந்த பாதத்தை வச்சுக்கிண்டு தர்மம் விகசிக்கணுமோ அதுக்கெல்லாம் குறைஞ்சு போய் சத்தியம் மாத்திரம் கொஞ்சம் பாக்கி அந்த ஒடிஞ்ச மூணு கால் போய் ஒத்த காலமுறை தர்ம தேவதையோ காலமான ரூபா நிற்கிறது பசியினாலே கறந்து கண்டு பூமியானவள் பசுமான ரூபத்தோட பூமியாக வழங்கினாள். இந்த சுதையிலே தர்ம தேவதையானது இந்த பசுமாட்டை பார்த்து பிரச்சனை பண்றதாம் கலியில வரக்கூடிய உலகங்களெல்லாம் நிரூபணம் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாள். தர்மகா பதவிகையா அம்மா கூப்பிடாள். கச்சித் பத்ரே அனாமயம் ஆத்மனஸ்தே விச்சாயாதி மலாயதா இடன்முகேனா அம்மா ஏன் கலங்கராய் காந்தி மங்கிருக்கே என்ன காரணம் புகவியர்னு ஏற்பட்டிருக்கே நிமித்தம் என்ன ஆலட்சையே பவதி மந்தராசி தூரே பந்தும் சோதசி கஞ்சனாம்பா உன் மனசுலையோ ரொம்ப கலக்கம் உண்டாயி கஷ்டப்படுறதா தோன்றதே நிமித்தம் என்ன ஆனால் முக்கிய பந்துவான் புகு தூரத்தை இருந்து சமாதானம் தெரியாமல் இந்த கலக்கம் வருமே அப்படி வந்திருக்கா அதவா பாதி அந்யூனம் பசிச்சு மெய் கபாதம் ஒரு காலக்கண்ணை பார்க்கற போது மூணு கால் ஒடிஞ்சு போய் ஒத்த காலம் வர குறுக்க ஆரம்பிச்சால் அந்த காலக்கண்ணை பார்த்தால் யாருக்கும் வருத்தமா இருக்குமே அப்படி தர்மம் எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை பார்த்து நீ வருத்தப்படையா அல்லது ஆத்மானி பூட்சியமானாம் இனிமேல் உத்தம சத்திரியால் உன்னை பரிபாலனை பண்ணாமல் மிளேச்சாலாய் புடுங்கி தூங்குற அசத்துக்களான துஷ்டெல்லாம் அனுபவிக்க போனாய் அதை நினைச்சு வருத்தமா ஆகோ சுராதியன் ஹதயஜானே அதவாம் தேவதா கணங்கள் யஜ்ஞகர்மாவிலே பாக தடையாமல் தவிக்கப்படாமலே அதை நினைச்சு வருதமா நிமித்தம் என்ன யஜ்ஞகர்மா பண்ணவும் மாட்டான் அதவா பண்ணினாலும் அஸ்ரத்தையோடே அதிர்ஷ்டமாய் யாகம் பண்ணால் அது தேவதைகளுக்கு போகாது அசுராளுக்கு ரெண்டு பிரகாரமாயும் பண்ணாவிரதான் சொல்றான் உருங்கா பண்ணா இருந்தாலும் தேவதற்கு பாகம் கிடைக்காது அதாவது தேவதா கணங்கள் சமோட போனாலே அதை நினைச்சு வருத்தமா அத்ததா பிரதா உதஸ்வதி மகவதி அவரகதி தேவதா பிரசாதம் இல்லாதே இல்லாதாலே காலத்துல வருஷம் இல்லாமல் சசியங்கள் உண்டாகாமல் பிரஜைகளுக்கு வேண்டிய பசிக்கு ஆகாரம் கிடைக்காமல் சிரமப்பட போனாலே அதை நினைச்சு வருத்தமா அதவாம் மகாராஜாக்கள் எல்லாம் சன்மார்க்க பிரவர்த்தி இல்லாமல் பரஸ்பரம் கழக பிரதானாய் ராஷ்டிர ஆணி வாத்தை அவர் ஒப்பிதானே ஒத்துக்கு குறவையை திகழ்ந்து அடிபட்டு ஜனங்களுக்கு அபாயம் வர முடியாது தங்களுக்கு ஹாய் வர முடியாது கழகமான போனாலே அந்த ஸ்தீ நடிச்சிருந்து வருத்தப்படையா அல்லது பாஜம் இதெல்லாம் கரிய கலியில வரக்கூடிய கஷ்டங்கள் வாதம் தேவியும் பிரம்மகுலே குக்கரமணி பிராமண குலத்தை பிறந்தே ஆதாரமும் இல்லாமல் நம்பிக்கையும் இல்லாமல் வாக்கு மாற்றம் இருந்து இந்த வாக்கு விஸ்தாரத்தாலே இதனாலையும் பிரமிக்க பண்ணி வேத மார்க்கத்தை விட்டு மாத்தி விபீத வாசனை கொடுக்க போனாலே அதை நினைச்சு வருத்தமா அல்லது அப்பிரம்மண்ய ராஜகுலே துஜாகிரியானே பிராமண வாசியம் இல்லாத திரஸ்காரம் பண்ணக்கூடிய குத்ரகுலங்கள்ல போய் பிராமணால் உத்தமாலெல்லாம் சேவா விருத்தியோட தீ நாளாய் கை கை நீட்டுக்கு போனாலே அதை நினைச்சு வருத்தமா எல்லாம் எல்லா ஜனங்களும் தர்மத்தையும் மறந்து பகவானையும் மறந்து ஆத்மலாபத்தையும் விட்டு இதஸ்தூவா அசன பான ஸ்நான தேவாய் ஒன்பது ஜீவலோகம் ஆகாரத்தோட நித்திரையோட விஷய தேவையோட காலம் பூக்க போற ஜனங்களுடைய நிலைமை நினைச்சு வருத்தமா இப்படின்னு அநேக பிரகாரமான் இந்த கை வரக்கூடிய உலகங்கள்லாம் கேட்டு தர்ம தேவதையை பிரச்சனை பண்ற போது பூமியானவள் கஞ்சலம் விட்டுக்கண்டே அப்பா சொன்ன வாக்கியம் எல்லாம் வாஸ்தவம் தான் இத்தனை வாசனம் உத்தம சக்தியா இருக்க மாட்டால் தேவதைகளுக்கு பலன் கிடைக்காது பிரஜைகளுக்கு ஆத்தங்கம் உண்டாகும் மகாவியாதிகள்லாம் ஆயுர்வதிக்கும் பரஸ்பர கழகத்திலே அடிபட்டு சாகுவாள் ஒவ்வொருத்தரும் சர்வேஸ்வர ஆராதனை தவிட்டு காலம் உலகா போக்குவாள் நீ எல்லாம் வாஸ்தவம் தான் இதுக்கு நிமித்தம் என்ன எந்த பகவான் இந்த இடத்திலே வசிச்ச காலத்திலே சர்வ குணங்களோட பரமாத்மா வழங்க போது இந்த மகாபகவனையும் தேஜஸ்திலே ஜெகத்தெல்லாம் ஈடுபட்டு
பரமானந்தத்தில் அழிஞ்சதோ யவனத்தே தேனோ அகம் குணபாத்திரேன சீனிவாசேன சாம்பிரதம் சோஜாமி ரஹிதம் லோகம் பாப்பனா கலிரேட்சியம் சனகுண சம்பன்னாய் வித்தியென்னும் தபஸென்னும் சத்தியமென்னும் கீர்த்தியென்னும் மானமென்னும் நிரகங்காரித்தமென்னும் பிராகல்பியம் பிரஷ்டய சீலம் சகவோஜோ தகராவணி சர்வகுணங்களும் எந்த ரத்னம் மணித்தோ இந்த குணங்களிலே ஒரு குணமேந்தான் உத்தனத்திலே லோக பூஜ்யம் ஆயிடுவன் அப்பிற்குந்தே அனந்த கல்யாண குணங்களுக்கு ஆதாரமாக வழங்கலே எஸ்வி காந்தானே பகவான் ரசித்த பரியந்தம் கல்யாண புத்தி இல்லாமல் ஜெகத்து மங்களாய் வழங்கியது அந்த தரஞ்சான் கல்யாணவன் ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிருக்கான் துக்கம் நிமித்தமா இல்லையா எவன் சரணத்தை லட்சுமி தேவியானவள் அனன்யா பிரியத்தோட ஆராதனம் பண்ணுவானோ எந்த பகவான் இந்த வசிக்க போது அந்த பாதம் போட்டு அவங்களெல்லாம் கோலம் போட்டது மாறி சசியாகம் அப்ஜ குலிச அங்குஷ கேதுகேதேகி ஸ்ரீமத் பதேகி பகவதா சமலங்கதாங்கி அந்த பாதம் வச்சு அவங்களெல்லாம் வஜ்ரேகையும் அங்குஷ ரேகையும் அமிர்த கலசம் ஆத பத்திரமாய் பூமிக்கு அலங்காரமாய் வழங்கிய போது பரமானந்த வளைஞ்சேன் வைகுண்ட திமேலாய் நம்ம ஆயிட்டோம் நினைச்சேன் பகவான் இந்த அகங்காரத்தை பார்த்து என்னை கைவிட்டான் எவனுக்கு பகவான் விட்டு செய்யுமா காவாசகேத விரகம் புருஷோத்தமசியா எவனுடைய தரிசனத்தை பகிர்மான கொண்டு கோக்கள் முதல் கொண்டு பட்சி முதல் கொண்டு வீடு பட்டு மயில் கூச்சி அடையுமோ அப்பேற்கொண்டு பரம மங்களாயம் பரம கருணாயம் சர்வீஸ்வன விளங்க பரமாத்மா இந்த ஸ்தலம் விட்டு மறைஞ்சதாலாம் தர்மத்துக்கு வைகல்யம் எனக்கு கஷ்டம் தேவதற்கு ஆபத்து இழிக்கும் சே இத்தனையும் காரணம் பகவான் அந்தர்தானம் மறைஞ்சதுன்னு இந்த மாதிரி கஞ்சலம் விட்டு கதைகின்றால் பூமியானவள் தர்மதிகள் பேசுகின்றேன் தர்மதிவத்தியமாய் சல்லாமண்ணி வர காலத்திலே அந்த ஸ்தலத்துக்கு மகாராஜனானே பரீட்சித்து வந்தார் பரீட்சித்து வந்தான் தேவதையெல்லாம் கல்பிடுவோம் அப்ப தேவதா ரூபமா திருஷ்டியில படுறது என்னமா படுதுனால் தத்ர கோமிதனும் ராஜா அன்யமானம் அநாதவது தண்டகஸ்தஞ்ச விஷலம் ததுஷே நிருபலாஞ்சனம் வயிற்று பசியோட கஷ்டப்படுற ஒரு பசுமாட்டையும் மூன்றுவால் ஒடிஞ்சி ஒத்த காலோட கஷ்டப்படுற ஒரு காலக்கண்ணையும் ஒரு சூத்ரநாதன் கையில கம்ப வச்சுக்கிண்டு அதியான கோபத்தோட காலால் உடைக்கிறாய் கம்பால் அடிக்கிறாய் அதான் பூமி தேவியையும் தர்மதேவரையும் இந்த கல்யாணவன் ஆக்கிரமிக்கிற பிரகாரம் திருஷ்டியில படுறது மகாராஜனுக்கு காலக்கண்ணாயும் பசுமாடாயும் ராஜவேஷத்தோட ஒரு சூத்ரன் ஹிம்சிக்கதாயும் பார்த்தார் மகாராஜன் கோபத்தோடு கூட கஸ்துவம் மச்சரணே லோகே பலாத்கம்சி அவலாம் பலி நரதேவோசி வேஷேனா நடவது கர்மனா ஆறா கூத்தாடி மாறி ராஜவேஷம் போடுண்டி இப்படி ஹிம்சம் பண்றையே ஒரு தோஷம் இல்லாதே பசுமாட்டையும் காலக்கண்ணையும் நீ யாராவது நடிக்கிறது ராஜவேஷம் போடுண்டுக்கே துர்பலால ஹிம்சிக்கிறையே அசத்தேனே கோபத்தோடு கூட மகாராஜா திரஸ்காரம் பண்ணிவிட்டு அப்பார்த்தா அம்மானால் நீ ஏனம்மா கண்டில விடுறேன் இதுவரையும் இந்த ராஜ்யத்திலே ஒருத்தர் கண்ணஞ்சு நான் பார்க்கல கஞ்சலம் பெறுகிறதே ஒரு ராஜ்யத்திலே துஷ்ட அலாலே சாதுக்களுக்கு ஆபத்து உண்டாகி கஞ்சலம் பூமியில விழுந்தால் அந்த ராஜா ராஜ்யமாண்டு பயணமே பிரஸ்யமத்யா நஷ்யந்தி ஆஜு கீர்த்தி அந்த ராஜாவுக்கு கீர்த்தி இருக்குமா கௌரவம் இருக்குமா ஆயுஷ் இருக்குமா தர்மம் இருக்குமா வெக்கம் இல்லையா என்ன தியாகம் ராஜா ராஜ்யம் வாழ்றது துஷ்டாலை அடக்கணும் சாது கொடுக்க வேண்டிய ஆனுகூல்யம் பண்ணணும் இந்த ஆர்த்தாளுடைய ஆர்த்தி நிகிரகம் தான் ராஜாக்களுக்கு தர்மம் இப்படி கஷ்டப்படுறது பார்த்தால் பரமதா உண்டாது என் ராஜ்யத்தில் அம்மா இவன் கஞ்சலம் உடையே கஞ்சலம் விடாதேம்மான்னு சொல்லிவிடு அந்த காலமாட்ட பார்த்தான் என் விஷமே கோ விரிச்சது தவ பாதான் செய்யணே ஒரு மூணு காலம் வெட்டினவன் யாரு இந்த உபத்துக்கு என்னமா வந்தது நிச்சயமா சொல்லு யாராக இருந்தாலும் தேவனாக இருந்தாலும் அதன் கையை வாங்குறேன் செத்தினான் எனக்கு அதான் தர்மம் துஷ்டந்திரம் தர்மம் யார் இந்த காரியம் பண்ணா உனக்கு ஆபத்தை கொடுத்தான் சொல்லுன்னு இப்படி மகாராஜா கோபத்தோட அவன் திருஸ்காரம் பண்ணிவிட்டு காலமாட்டையும் பசுமாட்டையும் பார்த்து ஆஸ்வாசனம் பண்ணிட்டு இந்த காலை வெட்டி கஷ்டத்தை கொடுத்தோம் ஆறுன்னு கஷ்டப்பட்ட காலத்துல என்ன சொல்லிதாமது ராஜன் யாரால கஷ்டம் வருதுங்களே அது நிமித்தம் அநேக பிரகாரம் வர்ணிப்பா இந்த கூப்பிடல ஒரு அகாரியம் பண்ணானால் இந்த அகாரியம் பண்ணான்னு சொல்லி வரமடத்தா கூட தோஷம் வருமா அதே தர்மத்தை சூச்சனை பண்ண எப்படி ஆரம்பிச்சது தர்ம கர்ம கர்மாவால வருதும்பாள் காலத்தால வருதும்பாள் நவகிரக சேஷ்டின்னு சொல்லுவான் சுவாவத்தாலும் சொல்லுவார் இதெல்லாம் நாளைக்கு வரதுங்களுக்கு எப்படி வரதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா அதெல்லாம் அப்புறதற்காது அனிர்தேசாது வாங் மனசு கட்டாது பரமாத்மா மூலமாக வரதுன்னு சொல்லுவான் எது நிமித்தமோ நீங்களே சாஸ்திராஸ்திரத்தை நிச்சயம் பண்ணிங்கோன்னு சொல்லிட்டு பார்த்தார் நீதான் தர்ம தேவதையினார் தர்மம் பிரவீகி தர்மஜா தர்மோசி விஷலூபருக்கு எது அதர்மகதானம் சூச்சகசே விபதி நீ சொல்ற அருகிலேயே ஒரு தர்மத்தை காட்டிருக்கேன் அகாரியம் பண்ணானால் அது வம்பளக்கப்படாதுன்னு அந்த தர்மத்தை நினைக்கே இன்னானாலும் இது கஷ்டம் பண்ணி சொல்லாமலே அது காலமோ கர்மாவோ ஈஸ்வரனோ சொன்னியே இதுல இருந்தேன் வம்பளக்கப்படாதுங்கிற ஒரு தர்மத்தை காட்டிருக்கே இதுதான் தர்ம தேவதையும் இவள் தான் பூமி இவன் தான் கலியுற இதைத்தான் பார்க்க வந்தேன் விக்ரம் மட்டையும் பாருங்க நிசாதமானதே கட்கம் கலையே அதர்மகேதவே அநேக அதர்மங்களுக்கு காரணமான
கலிய தொடஞ்சபடனே கையில கத்தி எடுத்தால் சம்ஹாரம் பண்றதமே பார்த்தான் கல்யாணம் நடிஞ்சு போடான் மகாராஜனுடைய காம்பீரியம் தேஜஸ் சௌரிய தப்பாத்தவனே உயிர் போடுவனே சட்டி இடவண்ணான் பிகாஜ் என்ற பராஞ்சனம் அந்த ராஜபேஷத்தை கலைச்சி தத்ராத மூலம் சமகாது சிரசா பயவி குலகாம் நடுங்க போய் ராஜா காலில் விழுந்தான் சரணம் சரணம் மன்னிக்கணும்னு காலில் விழுந்தான் பார்த்தார் மகாராஜன் எப்ப காலில் விழுந்தானோ அப்பேர் கொந்தவனே நிக்கு சரண்யா நாவதி விஸ்வக்யா சரணாவதாக காலில் விழுந்தால் எத்தனை அபகாரம் இருந்தாலும் அப்படினாலும் அவர் கொல்ல நியாயம் இல்லை அப்படி சரணியான தாளை சரணாத அசிகளானே எப்ப காலில் விழுந்தானோ ஜவான்னால் நகைய குடாகேசே யசோதரானாம் பத்மாஞ்சலி இருவை பயமஸ்தி கிஞ்சது பாண்டவம் சேர்ந்த பிறந்தவன் அர்ஜுனகிரி ஸ்தாபித்தவன் எப்ப என் பாத மூலத்தை சரணாதி விழனியோ அஞ்சலி மன்றம் விழனியோ உன் உயிரை வாங்கலை ஆனால் இந்த ஸ்தலத்தில் வசிக்காமல் நவர்த்தி ரவியம் ஓடிபட வேண்டியது என்ன அகர்ம பந்தோன்னா இந்த அகர்மத்துக்கு நீ மித்திரவன் நீ வந்த யானால் லோபகா அந்தத்தம் சௌரியம் அம்மகா ஜேஷ்டாகா மாயா கலகா தம்பகா வந்து ஒரு தோஷம் பாக்கியிருக்காதே லோகமே அழிஞ்சு கூடும் அப்பேர் கொந்தே அனஸ்தையே துவானே நீ என் ராஜ்யம் அழிவிக்கானே இந்த ராஜ்யத்தையோ யஜ்ஞேஸ்வரனானே பகவானே சாது மண்டலங்கள் ஆயுதாகிரகங்கள் அபர சூரியால் வேத மந்திரங்களாலே ஆராதனம் பண்ணக்கூடிய புண்ணியமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல நீ அடி வச்சா சத்கர்மாவுக்கு வைகல்யம் பரமானஸ்தவரம் அடிவிக்காதே கிளம்பிடுன்னு இந்த பிரகாரம் மகாராஜா விவாகரம் பண்ணிண்டே சொல்ற காலத்துல பார்த்தான் எங்க ஓடுதுன்னா அவன் விழற போதே ராஜ வேஷத்தை அப்பயே கலைச்சாடு ராஜா சன்னிதிக்கு வந்து சரணாகதி பண்ற போதே அந்த வேஷத்தை கலைச்சாண்ட அவன் அந்த வேஷத்தோடு காலில் விழுந்த அது நியாயம்னா ராஜ வேஷத்தோடு இருந்தே இந்துத்தன் காலில் விழுறது அதனால அந்த உடனே கதான் அந்த வேஷத்துக்கு ஒத்துமை இல்லையா அது வியாக்கியான ஒரு கடவுளினார் ஒரு பிரபுநடத்துல போய் ஒரு நானா வேஷம் எடுத்து அபிநயம் பண்ணி அந்த அது சந்தோஷப்படுத்தி சம்மானம் வாங்கும் அந்த கதையை விடியும் எந்த வேஷத்தை எடுத்தாலும் ஒழுங்கு அபிநயம் பண்ணுவன் ஒரு சாகபிக்கு வந்தான் ராஜசன்னியில விஷம் போட்டான் ஒன்னும் ஆடினான் அநேக விஷத்தை காட்ட போது சன்னியாசி விஷம் போட்டான் சன்னியாசியம் வேற போனே அபிநயம் பண்ற காலத்திலே அவன் தியானமும் வாக்கியார்த்த விசாரமும் ஆத்மானுசந்தானமும் பேச அழகும் ராஜாவுக்கு ரொம்ப திருப்தியா போடு சந்தோஷம் தாங்கல்ல அந்த சன்னியாசி வேஷத்தை போட்டு அபிநயம் பண்ணி கலைக்க போற போது இந்த வேஷத்தை ஆயுடா இந்த வேஷம் வேற வேஷம் போட போறேன்னா வேஷம் முடிஞ்சு போச்சான் அபிநயம் பண்ணி ஆச்சுன்னா சந்தோஷம் தாங்கல்ல மந்திரியை கூப்பிட்டார் 1000 ரூபாய் சம்மானம் பண்ணினார் சந்தோஷம் இருக்கா அங்கே சாமான எடுத்துக்கிண்டு 1000 ரூபாயோட குழந்தை மந்திரி வச்சான் நான் பணத்துக்கு வரலே நிறுத்திவிடும் நான் பணத்தை உத்தேசம் வரலே தனத்தை வாங்க மாட்டேன் கொண்டு போகட்டான் இருந்து இப்படி சொல்றான் என்ன அப்படிதான் சொல்லிவிட்டான் எடுத்து விடான் அது ஆச்சு அந்த வேஷத்தை கலக்கான் அடுத்த வேஷம் போட்டான் இன்னொரு வேஷம் போட்டு ஆடிபட்டு ராஜன்னு சம்மானம் பண்ணுங்கன்னா நல்ல பித்துக்குள்ளினான் மிந்து கொண்டு வந்தே கொடுத்தேன் வாங்க மாட்டேன் இப்ப மறுபடியும் காக்குறையே ஏண்டா ஆக்குறேன்னா நீ நினைக்கல மிந்தி நான் போட்டு சன்னியாசி வேஷம் அந்த வேஷம் இருக்க வேண்டும் அது வாங்கப்படாது அந்த வாங்கினா அந்த வேஷத்தை அபிநயம் போட்டுது போ அந்த சன்னியாசிகள் தினம் வாங்கி அபிநயம் போடும் அதனால அந்த வேஷம் வாங்கப்படாது வாங்குற வேஷம் போடாச்சு கொடுக்கணும் தாத்து எந்த வேஷமும் இந்த அபிநயம் வேணும் அதால் பிசாஜான் ரொம்பலாம் சொன்னான் அப்படி கலையானா ஜவஹர்லால் நிற்காது தேசத்திலே கிளம்பிடும் இந்த ஸ்தலமானது பகவானுடைய ஆராதனா ஸ்தலம் நீ கிளம்பிடும் நீ இருந்த அனர்த்தம் வரும்னு ராஜா சொல்ற போது எங்க வசிக்கலாம் எனக்கு பயமா இருக்கு உங்களை கண்டா நடுங்கிறதே இங்கே நான் இருந்துகிட்டு ஏன்டா இருக்கேன் எனக்கு நீங்களே சொல்லுங்களும் எந்த இடத்துல இருந்தால் ஆபத்து வராதோ கஷ்டம் இல்லாமல் இருக்கலாமோ இந்த இடத்த சொல்லுங்க ஒன்னாம் அப்ப ராஜா தியூதம் பானம் ஸ்ரீயா சூனாஹா எத்திர அதர்மஹா சதுர்விதா அவன்னு உன் கோஷ்டிக்கு ஒத்துமையாய் அந்தத்தமோ அகங்காரமோ பொன் பொய் சொல்றதோ எல்லா தோஷங்களுக்கும் ஆஸ்பதமா இருக்கிற சூதா கடம் மத்தியமான மன்ற கடம் கசாப்பு கடை துஷ்டஸ்ரீ கோட்டி இதெல்லாம் உனக்கு வாசஸ்தம் உன் கோஷ்டிக்கு ஒத்துமையா இருக்கும் அந்த இடத்துக்கு போடு மற்றபடி இந்த ராஜ்யத்தில் அறிவிக்காது என்னான் இப்ப ஒவ்வொரு இடத்துல ஜூதம் என்னால் அனர்த்தம் உண்டாகும் ஸ்ரீ என்னால் காவம் உண்டாகும் மத்தியமா பானம் என்னால் மதம் உண்டாகும் இதெல்லாம் ஒவ்வொன்றும் உண்டாகும் எல்லா தோஷத்துக்கும் ஆசிரமாய் உடனே சொல்லுவோம் ஜாத ரூபம் அதா பிரபுண்ட ஸ்வர்ணத்தை பிடிச்சுக்கோண்ட இந்த ஸ்வர்ணத்துல அபிமானம் வந்ததானால் ததகா அனர்த்தம் மதகா காமகா ரஜகா வைரஞ்ச பஞ்சம்னு எல்லா தோஷங்களும் பொய் சொல்றதோ அகங்காரம் விருத்தியாரதோ பிராணிதா பிரவருத்தியோ ஜூதாஜா எல்லாம் வரும் எல்லாத்தூலம் எல்லாம் கலிக்கு ஆசிரம் அதனாலே சேயச உத்தேசம் கஷேமகம் வழங்கணும் இப்ப சொன்ன இடங்களிலே கலியினுடைய ஸ்தானத்தில் ஒன்றிலையும் ஆசை வைக்காதேன்னு இந்த பிரகார நிரூபணம் பண்ணிவிடு இந்த பிரகார மகாராஜனாலே அடக்கப்பட்டு கலியானவன் அவன் ராஜ்யத்திலே சம்பந்தப்படாமலே இருக்காமலே தங்க தங்க பழுபடாதவன் இந்த பிரகார நிகிரமனாலே ஆனா கலி ஏன் அடக்கி வச்சான்னா அந்த கலியில குணம் இருக்குன்னா நிகிரம் பண்ணா ஆபத்து இருக்காது ஏன் நிகிரம் பண்ணலன்னா இந்த கலியை ஜெனிச்சவாளுக்கு புகு சுலபமாய் மோட்சத்தோடைய கூடிய ஆனுகூல்யம் உண்டு வந்தாள் என்ன ஆனுகூல்யம்னா கலி நானு துவேஷ்டி கலிம் சம்ராடு சாரங்கைவா சாரபுகு குசலாசுதி நேதராணிக்கு காணிக்கா மற்ற யுகங்கள்லேயும் புண்ணிய கர்மாவை பண்ணாதான் பலன் கிடைக்கும்
அவகர்மாவை மனசால் நினைச்சாலே அரசம் வந்துடும். பரதெய்வத்தை கொள்ளையடிக்க நினைச்சாலே ஊரும் அரசம் வந்துடும். புண்ணியகர்மா பண்ணாதான் கிடைக்கும். இந்த யுகம் அப்படி என்ன, புண்ணியகர்மாவை சங்கல்பிச்சாலே பலம் உண்டு, பாபகர்மாவை பண்ணாதான் வரும். பாபகர்மா குறைஞ்சு போறது, புண்ணியம் விருத்தியாரகம். அந்த கலிக்கு அந்த உத்கர்ஷம் இருக்கு. இதையும் தவிர கிருத யுகத்திலே பத்து வருஷ காலை பண்ணக்கூடிய புண்ணியத்தை அகோராத்தாலே சாதிக்கலாம் கையிலே. கிருத்தேயி திரேதாயாம் ஆயனை அனுஜா துவாபரே தேகமாக அகோராத்திரேனா தற்கவுன்னு. இந்த மாதிரி அநேக அம்சங்கள் கலியர் ஜெனிச்ச வாழ்க்கை சுலபமாய் சத்கர்மான அனுகூலித்தாலே பகவத் பஜனத்தாலே கஷேமத்திலே கூடிய காலமானத்தாலே சாரத்ராகியான மகாராயம் கலியின் பேர் கிட்டம் இம்சிக்காம அடக்கி வச்சிருவோம். அந்த கலி பெண் பேரை வச்சுக்கிண்டு சாதுக்கு கஷேமத்திலேயே முடியும்னு இந்த கண்ணத்தோட மகாராயன் நிகிரகம் பண்ணி கலி அடைக்கப்படு. இப்படி எல்லாம் மகாத்மா பரமோதாரனாய் பரம சாத்விகனாய் ராஜ்யமாண்டு வரபோது வரான்னு இந்த கதையை சொல்லும் போது மேல பிரச்சனம் பண்றா சவுனகாரிகள். இனிமேல் தாங்கள் வர்ணிக்கணும் அந்த மகாராஜனுடைய பாக்யோதயத்தையும் ஆச்சாரிய அழுவந்தை உபதேசம் பண்ணினே சார பூதமானே பாகவதாச வர்ணிக்கணும் அனுவரணம் பண்ணணும். அப்படி மேல பகவானுடைய மகிமையை பிரகாசிக்கும்படியாய் ஆச்சாரியால் முகமாக உபதேசமான சாரத்தை வர்ணிக்கணும்னு புனச்ச ஆவலோட பிரச்சனம் பண்ற போது சூத்தரானவர் பரமோத்சாகத்தோட என் ஜென்மா சார்த்தகமா சொன்னார். சார்த்தனானேன் இப்படி மேலே மேலே பரமாத்த குணங்களை அனுகரணம் பண்ண முடியாய் பிரச்சனை பண்ணியாலே ஆனா முழுக்க பௌத்தம் வர்ணிக்க முடியுமா? நபதந்தி ஆத்மசமம் பதச்சனகா பட்சிகள் எல்லாம் இந்த ஆகாசத்துல எவ்வளவு போக முடியும்? ரக்கைக்கு பல முழுமையும் போகலாம், ஆகாசம் முழுக்க சஞ்சாரம் பண்ண முடியுமா? அதுபோலே பரமாத்த குணங்கள் அனந்த குணங்களிலே ரசாகத்தியம் விஷ்ணு குதிம்பி வச்சிருந்தா முழுக்க அறிய முடியுமா? ஆத்மாவாக அத்த யாவான் எவ்வளவு தோணுமோ அந்த யாமியானே பரமாத்த கடாட்சத்தானே என்ன சுரிக்கமோ எதாமதி வர்ணிக்கணி. அப்படி உபக்கமக்கு ஏகதாதன் விஜயன் மிருகயாமனே மிருகானுகாந்தகா சுஜிதகா திருதோ மிருகம். இப்படி மகாராஜன் பரம கம்பீரனாய் சத்யரித்திரனாய் மகாதாத்தாவாய் சாது ரட்சகனாய் ராஜ்யபீரம் பண்ணி வரும்போது ஒரு சமயம் ஓட்டையாட கிளம்பினால் வேட்டையாட கிளம்பி வில்லுடைய வானத்தோடே மகாராணி மத்தியம் வந்தால் அப்படி வரபோது ஒரு மானானது விந்தி ஓடித்து அந்த மான தொடர்ந்து வெகு தூரம் ராஜா வந்தார். வெகு தூரம் வர காலத்து பசியினாலே தாகத்தாலே இம்சை உண்டாயிடுது. பசிதாக ஏற்பட்ட காலத்திலே தான் ஏகாகியாய் பசியால் பிடிக்கப்பட்டு தாகத்தால் இம்சை உண்டானபோது தீர்த்தம் கிடைக்குமா ஆறா சத்காரம் பண்ணுவானு பார்த்து வரபோது ஒரு மகரடி ஆசிரமத்தில் இருக்கான். அவ சாந்தம் மீறுதல் ஓஜனம் பரம்பிராப்தம் பிரம்மபூதம் அவிக்கிரியம்னு பிரபஞ்சத்தை மறந்து ஜாகிரஸ்வரூபத்தையும் அவஸ்தாத்தையும் தாண்டி சமாஜ நிஷ்டையிலே பரமாத்மனுடைய சுரூபானுபவத்திலே கண்ணை மூடிக்கண்டு தியானத்தில் இருக்கார் மகாத்மா மகரிஷி சமிக்கிற வேறு. அந்த ஸ்தல மகாராஜா பசியோடு வர காலத்திலே ராஜாக்கள் வந்தால் இந்த ரிஷியால் உபச்சரிக்க வேண்டிய கடமை உண்டு. ஆனால் ராஜா வந்து பார்க்கலேவா சமாஜத்தில் இருக்கிறதாலே ராஜா அந்த சமயத்தை என்னாச்சு நான் வரும் தீர்த்தம் தாகம் தாங்கலே விசுஷ்டி எத்தாலும் உதகம் சமயாச்சதான் தாவாக்கத்தை வளர்ந்து போறது அவளை தாகம் வாயை திறந்து தீர்த்தம் வேணும்னு கேட்டா தீர்த்தம் கேட்டால் அதுக்கும் பதில் அப்பதான் பிந்தி பவிதேவி இருக்கே. இது பரியந்த இந்த அம்சத்திலையும் சித்தம் கலங்கா சித்தம் பிராமணம் பிரதி அபூத் பிரம்மன் மத்தரகா மன்னியுரே வஜங்கா என்னடா ராஜா வந்திருக்கோம் தேசாதிபதி நம்ம கண்டவன் உபச்சரிக்க வேண்டிய கடமை ரிஷிடு கொண்டு இந்த நிலைமையிலே வந்து உபச்சரிக்கும் இல்லை வாயத்திறந்து கேட்டும் பதில் இல்லை வெளிநாடு பாடல் அது ஒரு மாத்திரியமும் அதால் குரோதம். இந்த குரோதம் உண்டானால் குரோதாது பவதி சமூகம் என்னால் குரோதம் உண்டானால் இன்னது காரியம் இன்னது அகாரியம்ங்கிற விவேகத்தை மாற்றம் சமூகம் இன்னும் செய்யலாம் செய்யப்படாதுங்கிற விவசாயம் மாற்றக்கூடியது கோப சின்னம். அப்படி கொஞ்சம் ஹிருதயம் கலக்க உண்டானே அந்த மாத்திரியத்தாலே கோபத்தாலே கலிய சமயத்திலே என்ன தோணித்து இந்த பிராமணம் நிஜமாகவே தியானத்தில் இருக்காரா இல்லை இந்த ராஜா என்ன ஆகணும்னு அலட்சிய புத்தி இருக்காரா அதை பரீட்சிக்கணும்னு ஏசைக்கும் நிபுணமாசேஷக்காரனகா மீதிதேஷனகா மிருஷா சமாதி ஆகோச்சதி கிண்ணுசியா சத்திரபுந்துவி நிஜமா சமாதியா தியானமா இல்லை அம்மத்துல அலட்சிய புத்தியானு இதை பரீட்சிக்கு தோணிது சட்டி என்ன பண்ணினால் அந்த நிமிஷம் குரோதம் வந்த உடனே தோல் தோத்தம் சமீபத்தில் செத்த பாம்பானது செத்து கிடந்தது வினிர்கச்சன்னு தனுஷ்கோட்டியா கதாசம் உலகம் ருஷான் அந்த செத்த பாம்பை வில் நுனியால் தூக்கினார் மகர்ஷியினுடைய கழுத்துல போட்ட பரீட்சார்த்தமாய் பாம்பு மேல போட்டா எந்த சித்தமும் கலங்க முடியும் சமாதியாயிதான் பார்த்து விடாமனு கழுத்துல பாம்பை போட்டார். அதுக்கு அதுக்கு அதுலயும் அவருக்கு ஒண்ணு தெரியாது மகாராஜா இதை பண்ணிவிடுதான் அந்த வேகத்தோட திரும்பி விட இதுதான் நடந்திருக்கு. இந்த சமாச்சாரத்தை அவரை பார்த்திருந்தவன் இந்த பிராமண குமாரன் சிங்கின் பேரு கௌசி என்கிற நதி தீரத்திலே விகாரம் பண்ணான் அந்த ஸ்தலம் போனான் ஒரு பிதா தூளே இந்த ராஜா வானவன் பாம்பு தூக்கி வச்சான்னு இதை போய் சொன்னான். நான் சிங்கிங்கவன் மகனடி குமாரன் தபு வீரியம் அதிகம் என் பிதா தூளே பாம்பு வச்சான் நான் அந்த ஹயத்திலே
கோபாக்னியா ஜுலிக்கே ஆக்ரோத்தோடு கூட அகோ அதர்ம பாலானாம் தீவனாம் பலி பூஜாமிவா சுவாமின்யகமிதி துவாசானாம் துவாரபானாம் சுனாமிவா துவாரத்தில் இருக்கிற சுவாக்கள் மாறி வீட்டை காக்க அக்கறை நாய் வச்சத மாறி ஜெகத்தில் ரசிக்கே ஏற்பட்ட ராஜாக்கள் எந்த பிராமணான் குகத்தானே அபிவிருத்தி அறிஞ்சு விருத்தி அறிஞ்சாலோ அவளத்தையே சேஷ்டையை காட்ட ஆரம்பிச்சால் துவாரத்தில் இருக்க வேண்டிய சுவாவானது அந்தஸ்தல தர போய் தேவதாரகமா அன்னத்தை தானா கிரகிக்கிற மாதிரி சகதம் தத்கே சுவானந்தம் போக்தும் அர்ஹதி அந்த பிராமணி சத்ரபந்துருகி கிரகபாலோ நிரூபிதான் ரஜத்தை ரட்சிக்க முடியாது வச்சுப்பட்டு தபசு பண்ண மகாந்தரத்தையே சேஷ்டையை காட்ட ஆரம்பிச்சான் என்ன அனஸ்தம்பாதியா என் பிதாவான மகாத்மா சமாதிநிஷ்டம் பரமாத்ம தியானம் பண்றவாள் அவளோட பேர்ல அசுத்தமான பதார்த்தத்தை சத்தம்பது வைக்கிறாளி என்ன அகாரியம் பண்ணுறது இதுக்கெல்லாம் கருணமுடி இல்லையா ஏன்னா பகவானோட பரியந்தம் அடையணும் தான் கிருஷ்ணேகதே பகவதி சாஸ்திரி உற்பதகாமினாம் தத் பின்னசேதுவும் அத்யா அகம் சாஸ்மி பசியதமே பலம் சுவாமி உள்ள பரியந்தம் இந்த மாதிரி கட்ட ஊத்து கட்டகாரியம் பண்ண முடியாமல் இவளெல்லாம் இந்த அகா ராஜாக்கள் அடைக்கணும் தான் இந்த கொட்டத்திலும் அடைக்கணும் தான் அவன் அந்த தான் தஞ்சோ நம்ம யார் கருணமுறைன்னு துரகம் காரம்போ இல்லாம எப்ப அப்படி இந்த நிமிஷத்திலே அந்தர்தான சுவாமி அடைஞ்சால் என் தேஜஸ்வாலே இந்த ராஜாவனுடைய கொட்டத்தை அடக்கிறேன் இந்த பலத்தை பாருங்கன்னு உக்ரமான கோபத்தோடு சீரிகண்டு அவன் தீர்த்து இறங்கி பாதப்பட்டாளம் பண்ணி ஆத்திரமத்தில் நம்முடைய வஜ்ரம் மாறி அமோகமாய் இந்த ராஜா உத்தேசி இத்திலங்கித மரியாதம் தட்சக சப்தமேகனி தட்சி ஜஸ்மா குலாங்காரம் சோஜிதோமே ததத்ருகம் இந்த பிதா தோழலே தாம்ப வச்ச ராஜாவை இந்த ஏழாவது நாள் தட்சகனங்கே நாகராஜம் விஷாக்னியாலே தெய்க்க வேண்டும் தசகன்னாலே ராஜா பிராணம் போகணும்னு அப்படி சாபத்தை கொடுத்தான் அந்த மாதிரி உக்ரமான கோபத்தோடே சிங்கி சிங்க பிராமண குமாரன் சாபத்தை கொடுத்துபடி பிதா பார்க்க வரான் பிதா பார்க்க வந்தால் பிதா தோல்ல பாம்பு இருக்கு அவையே தியானம் தெளிக்க பார்த்தான் நம்ம பிதாவுக்கு மகாத்மாவுக்கு மகா தபஸ்விக்கு இப்ப இந்த இப்ப அவமானம் வந்தேன்னு துக்கம் தாங்காமல் முக்த கண்டகா ரோதகா கூடதுதான் இறைஞ்ச கதா பிதாவுக்கு இந்த ஆபத்து அவமானம் வந்து பாருன்னு அப்படி கதற போது சவா ஆங்கிரச உப்ரம்மம் சுத்துவா சுதவிதா அவனம் இவன் கதற கதறல இந்த துனியானது போய் பிராமணனுடைய சமாதியை கதை விட்டு அதான் சித்தம் கலைஞ்சது ஆனால் நம்ம குழந்தை கத்தரா பிரிக்கிறார் கண்ணை திறந்து பார்த்தா பத்தம் தகரம் பாக்குற போதே தோல் சித்தரா இருந்தது விசஜ சுவாமி மிருதுவரகம் அதை தூக்கி அறிஞ்ச அதை தூக்கி அறிஞ்சபடி அவன் இறந்தா கத்தரையினார் அப்ப சொல்ல ஆரம்பிச்சான் இப்படி மகாராஜன் பரீட்சித்து தங்க சந்நிதிக்கு வந்து புத்தி முகத்தாலே சித்தவாமத்தை வச்சான் கேட்டவுடனே சித்தம் கோபத்தால கலங்கி அந்த ராஜா தான் போக முடியாது சாபத்தை கொடுத்துட்டேன் ஆனால் நேரம் வந்து பாக்குற போது மனது தாபம் தாங்கலே ஆகுதேன் கந்தில விட்டேன் நான் கலவேன் நான் காட்டாவலியோ நிசம்ய சப்தம் அதனது சம் நரேந்திரம் சப்ரம்மணா நாத்மஜம் அப்தனந்ததிங்க ராஜா தொழில பாம்பு வச்சதுக்காக கோபத்தாலே சாபம் கொடுத்து தகுச்சு விட்டேன்ற போது ஹதயம் கலங்கி பூச்சி மகாத்மா என்ன கலங்கிது நீ சித்தம் மேலப்பட்டாலே இந்த அசுத்தி பண்ணான் தந்தாலனே ஸ்நானம் பண்ணா கூட்டுக்கு போ விளையப்போ சின்ன விஷயம் இது பண்ண காரியம் தப்பு இல்லையா ஒரு மகாராஜனை உத்தம சத்தியனை சத்துலத்துல பிறந்தவனை சதாகார சீலனை இந்த அல்ப காரியத்துக்காக பிராணம் போக சாபம் கொடுத்தான் இல்லையோ அது நினைச்சார் அர்த்தம் பண்ணப்படியாப்பா அல்பிய சித்ரோகே ஊர்தமோ திதா ஒரு சின்ன விஷயத்திலே இப்படியா சிஷ்ட விதிக்கிறது ஒருத்தன் அகாரியம் பண்ணாலும் கூட அந்த கர்மாவுக்கு தகுந்தபடி பண்றது ஒரு சிஷ்டம் உண்டு நீ பண்ண காரியம் சின்ன காரியம் அதுலயும் ராஜாவுக்கு ஆதாயம் வந்தால் லோகமே அறிஞ்சு போடாதா மகாராஜான ஆறு நவீன ருபிகி நரதேவம் பராக்கியம் சம்மாவத்து மருகதி அதிபக்க புத்தினார் நீ பால புத்தியானத்தாலே பரிபாகம் இல்லாத்தாலே அநியாயம் பண்ணிவிட்டே ராஜா பரமாத்மா அம்சம் இல்லையா அலட்சியமானே நரதேவ நாம்னி அசாங்கபானவு அயமங்கலோகா ததாகி சோரப்பிரஜுரகா வினஞ்சதி அலட்சியமானஹா அதிவதூதவட்சணாது நாட்டு கூட சிதறமாய் ரட்சகெல்லாம் சிதறமாயி லோகம் புயலாதாம் சக்கரபாணி அம்சமாய் பரம வீதி உள்ளவனாய் ஜெகத்தை ரட்சிச்சு கூடிய மகாராஜா எதானே அபாரமா சொத்தானாய் சுகரமா செய்ய முடியும் தங்கள் தனம் என்னும் தங்கள் ஸ்ரீ என்னும் தங்கள் புத்தனும் தங்கள் பாக்கியம்னும் அவாலும் ஆடுறது எப்ப முடியும் ராஜா இருந்து பரிபாலம் மனமும் இல்லாத போனால் ஜெகமானது பரஸ்பரம் ஒத்துக்கு கொத்த அடிச்சுண்டு லோகம் போயிடாதாம் ஆர்த்தம் வந்துடாதா கெடுத்துபடியே மகாராஜன் பணம் போக முடியாது சாபத்தை கொடுத்து லோகத்தை கெடுத்துபடியே இப்படியா பண்றது காசியது மீதுவா அர்த்தத்தை பண்ணபடியும் புத்தி கெட்டு போச்சே பால புத்தி ஆயிட்டியே இன்னும் என்ன வரும் தெரியுமோ எத்தனை கொலையோ எத்தனை குள்ளையோ தலத்தியனஹா பாவோபயதி அவன் நோயம் என் நஷ்டநாசியா மசோர் விளம்புகளாம் ராஜா இல்லாத்தாலே அதை துஷ்டாலெல்லாம் கிளம்பி லோகத்தில் வியாபிச்சு சாதுக்களை ஹிம்சிச்சு ஸ்திரீகளை ஹிம்சிக்கிறதோ தனத்தை கொள்ளையடிக்கிறதோ எத்தனை பாகம் வாபோ இத்தனை பாபமும் ஆறு குழப்பது உன் தலையிலே எந்த தலையும் முடிவு ராஜாவுக்கு எடுத்த உனக்கு இந்த ஒன்று உனக்கும் எனக்கு தான் எந்த ஒன்று புள்ளி அடைஞ்சனே என் தலையும் முடியும் இந்த மாதிரி பண்ணுபடியே புத்தி முகத்தால் கருத்தியே பிராணியா பார்த்துமா தர்மம் தான் நடக்குமா மகாராஜன் நடந்து
பரிபாலனம் பண்ணாதானே தர்மமாவே ஒழுங்கா நடந்து வரும். இல்லாத புரிந்தம் ததா அர்த்தகாம அபிநிவேசிதாத்மனாம் சுனாம் கபீனாமிவா வர்ணசங்கரா ஆதி தர்மச்ச விலியதேனாம் வர்ணாஷ்டமாதாரயுதா பையமயா வேத பிரோக்தமாய் பரமமங்களமாய் சகலட்சேம ஹேதுவானே வர்ண தர்மங்களெல்லாம் தொலைஞ்சு போய் சுவாசல் மாறி குறைஞ்சல் மாறி வர்ண சாங்கிரியம் அர்த்தகா பிரதானாய் அப்படி ஆய் லோகத்தை அழிஞ்சு விடுமே. லோகத்தை கெடுத்துபடியே ஆலோசிச்சியா அப்படியே ஒருத்தன் பெரிய பண்ணட்டும். எப்படி பண்ணினான் ஞானகிருதமா அஜ்ஞானகிருதமா எப்போதும் குத்தம் பண்ணவனா இந்த எல்லாம் ஆலோசிக்க வந்த மாதிரி எந்த சமயத்துல பண்ணும் ஆலோசிக்க வந்தவா எப்பேருக்கும் அந்த மகாராஜம் சாட்சம் மகாபாகவத ராஜரிஷி அயமேதையாடு சுத்து சமயுதா தீனஹா நெய்வ அத்தச்சா மருதி பரம பாகவதம் சச்சரித்தம் ராஜரிஷி வரியம் அஸ்விமேதம் பண்ணவர் மகாத்மா. அந்த மகாராஜ தோணம் உண்டா இது பரியந்தம் ஒரு தோணம் கிடையாது. இப்ப என்ன பண்ணுதா பசி சமயத்திலே தாக சமயத்திலே சொற்ப கலக்கத்திலே ஒரு சத்தவா மேல வச்சுக்கலாம். சின்ன விஷயம் நம்ம பிராமணா பொறுமை வாழ்க்கை வேணும். பொறுமை வர வேண்டிய நமக்கு இந்த பொறுமையான விலகி ஒரு ஸ்நானம் பண்ணா நிவர்த்தியாக கூடிய அல்ப குத்தத்துல ஒரு மகாராஜம் எப்ப செய்தாலும் பார்க்காமல் பசி சமயத்திலே கலக்கத்துல பண்ண காரியத்துக்கு உயிரியா வாங்குறது மகாந்த பாசித்தவான் அந்நியாயம் பண்ணினியே நான் என்ன பண்ணுவேன் பகவான் சர்வாத்மா சந்துமுறை சித்தம் கலங்குறது கஞ்சல முறையன் பண்ண காரியம் தப்பு ஆ பகவான் தான் ரட்சிக்கணும் ஆபத்துலாம் பண்ணணும் சர்வேஸ்வர பாசியன் ஆனாலும் பகவான் கூட பக்தாபதாரத்திலே தான் ரட்சிக்க வரமாட்டான். பக்த விஷய அபதாரம் வந்தா பகவானே பிரிபாலனம் பண்ண மாட்டான். பிரார்த்திய நம்மன்றது அந்த பக்தன் மனசு குழுந்தாத்தான் தாம நிவர்த்தியாகும் வேற வழி இல்லைன்னு இப்படி பிராமணன் புத்திரன் நிந்திச்சார் கஞ்சலம் விட்டு கதறினார் கதறி விட்டு வைக்க மேல் ராஜாரம் அத்த போய் அப்பா சொல்லுன்னு சிஷ்யன் கூப்பிட்டேன் நீ போய் சொல்லு இப்படி நான் தப்பிக்கிறேன் என் புத்திரன் தப்பு முடியும் சொல்லி மன்னிக்க முடியாது கேட்டுக்கோன்னு அவன் மனசு குழுந்தாத்தான் அந்த தன்னுடைய தோட்டம் விலகும்னு தளர்த்தன் சிஷ்யன் அனுப்பியிருக்கார் பிராமணன் ராஜாவுண்டு சொல்ல முடியாது. அதுக்கு மேல் மகீபதிஸ்து அசலத் கர்மகரிஹம் விசிந்தையன்னு ஆத்மகிருதம் சுதுர்மனாகா இந்த ராஜா போறாரு இல்லையா இந்த தளத்தை விட்டு அண்ணன் போற போதே சித்தம் சொச்சமாயிடுது என்ன பண்ணணும்னு நினைச்சான். என்ன பண்ணும் நினைச்சால் இந்த விதமாய் பிராமண தேகத்திலே பாம்பை தூக்கி வச்சோம்னு அப்பதான் தோணுது. அது வேகத்தோட புரிஞ்சு அந்த கோப வேகத்தை தோணலே சித்தத்தில் அப்பதான் தோணுது பரம துக்கம் உண்டாயிடுது. அந்நியாயம் பண்ணுமே அஹோமயா நீச்சம் அனாரியவத்கிருதம் நிராகசி பிரம்மணி குரதேஜசி ஒரு விதமான அவதாரம் பண்ணாமல் பிரம்மானுபவத்தில் இருந்து ஆனந்தப்பட மகாத்மாவினிடத்தை போய் சேட்டை பண்ணினவே அசுத்தமான வஸ்துவை தூக்கி மேல வச்சவே இந்த அபகாரியம் உண்டா அத்தியந்த கீழ்பட்ட காரியம் பண்ணிவிட்டோம் நம்ம ஜென்மா பாகா போட்டு இந்த பாபத்துக்கு நிவர்த்தி உண்டா துவம் ததோமே கிருத தேவஹேளமாதி தூரத்தேயம் வசனம் நாஜி தீர்க்காது இந்த அவதாரம் மூலமாய் உள்ளா மீற முடியாது கஷ்டம் நமக்கு வந்தாகணும் கஷ்டம் வந்தாத்தான் இந்த நகுரியாம் புனதேவ மத்தான் மறுபடியும் பாபகரம் புரிஞ்சு வராமிருக்கு கஷ்டம் வந்தாகணும் வந்தாத்தான் குழப்பம். இப்ப என்னத்தால பண்ணும் நம்ம அவன் ராஜா அந்த சதியம் நம்ம கண்டா பத்தி பூஜிக்கணும் ஏன் பூஜிக்கல நம்ம துணங்கதான் அனுபவம் இது நிமித்தம் என்ன ராஜ்யம் தான் நிமித்தம் தொலைவு மட்டும் விட்டு அத்தெய்வ ராஜ்யம் பலவருத்த கோஷம் பகவோபித பிரம்மகுலா மலோமே தகத்து அவத்ரஸ்யா புனர்ணமே சாதி பாபிய சீசிஹி திஜதேவ குபியா சாதுக்களத்தையும் பிரம்மத்தையும் கோக்களத்தையும் கட்டுபுத்தி வரா மிகத்து என்ன வரணும் எந்த அகங்காரம் கேத்துவானே இந்த ராஜ்யம் தனகோஷம் தானிய கோஷம் யான குதிரை அந்தஸ்து ஆபரண விஜயமே இப்படி நம்ம விட்டு வேகணும் பிரம்மகோலத்தினுடைய கோபத்தினாலே அந்த அக்னியே எல்லாம் துவையணும் சர்வம் விலகினாத்தான் மறுபடியும் பாபகரம் பிரவர்த்தி வராம இருக்கும் கட்ட எண்ணம் வராம இருக்கும் நான் உஜீவிப்போம் இந்த அகாரி பிரவர்த்தி காரணமான சகலமாவட்டு தொலைஞ்சி புத்திக்கு விசிராந்தி உண்டாகணும்னு அப்படி மகாராஜா பாபகரமா வாங்கி கலைந்து போறாரு. இப்படி கலைந்து போறவங்களே இந்த மகிழ்ச்சியம் வந்தான் முனே சுதோக்தா நிறுவகி தட்சகாட்சாம் ஏழாவது நாள் தட்சகன் மூலமாய் பிராமணால் வரும்படியாய் இப்ப சாபம் ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லி பிராமணன் கதறுக்காளா இது எப்படி பிராமணன் சுவாசத்தை அப்படியே சொல்லி கதறா பிராமணன்னு சமாதானத்தை சொன்னான். இப்ப சாபம் ஏற்பட்டிருக்கு இன்னைக்கு ஏழாவது நாள்ல தட்சகன் மூலமாய் பிராணாய் வரும்படியா சாபம் உயர்ப்பட்டதுன்னு சமாதானத்தை சொன்னான். ராஜா என்ன நினைச்சா சாது மேனேன் நம்ம ஜென்மா சார்த்தக மாத்திருந்த தட்சகாலம் தட்சகனால பிராணஹானி வரவனே கால்படுதோ பயப்படல இன்னும் ஏழு நாள் உன் பிராணம் போகும்னு ஆறும் ஆட்டம் ஆடுவான். ராஜா என்ன பண்ணார் பசக்தியா திரக்தி காரணம் இந்த விஷயத்திலிருந்து ஆசைப்பட்டு வைராக்கிய நிச்சயமுடைய பகவஸ்தானம் பண்ணி ஆத்தனும் அடையும்படியான அனுகூலமான காலம்னு அப்படி நினைச்சா ராஜா அது கொஞ்சம் கூட கலங்களை பிராணங்கள் பயனில்லை என்ன பண்ணினால் அந்த நிமிஷத்திலே அத்தோபிகாயமும் அமும் சலோகம் விமர்சிதௌ ஹேஜதயா புரஸ்தாதி கிருஷ்ண அங்கிசேவாம் அதிமன்யமானகா உபாவிஷத் பிராயம் அமர்த்திய மத்தியம் இந்த பண்ண வேண்டிய காரியம் என்ன அல்ல இப்போ ஏழு நாள் பிராணான்னு கால் விட்டு அதிபயம் இல்லாமல் ஆத்மோத்தரணம் ஆகணும் நம்ம நாம் காப்பாற்றிக்கணும் சாஸ்திரமான பிராணம் போகணும் மற்றபடி எந்த அளவுக்கு வாசம் பிரயம் இல்லை மிந்தி விஜயிச்சுக்கா
சாதுக்கள் கோட்டியோட பெரியவாளோட கலந்து அடிக்கடி விசாரிச்சு இந்த லோக முகம் மாறி சொர்க்காதி போகவும் ஐய கூட்டி தீர்மானம். சரி இந்த லோக வாரத்தை அழைச்சி வரலாம், சொர்க்க போகத்தை நடக்க ஆசை வரும். அப்படி கொண்டு வரலாம் பிரவர்த்திகள் காந்த கர்மாவளே யாமிமாம் புஷ்பிதாம் வாசம் பவதந்தியும் வச்சினாபிச்சினாம் வேதவாதனதா பார்த்தா நானித ஸ்தீதி வாதினா காமாத்மான சொர்க்கபராக ஜென்ம கர்ம பல பிரதாம் கிரியா விசேஷ பூலாம் போகேஸ்வர்ய கதிம்பிரதி போகேஸ்வர்ய பிரசத்தானாம் ரயா அபர்வஜேதாம் விவசாயாத்மிஜா புத்தியை சமாதோ நிவிதீதனி பிரதான் சொல்ற போலே புஷ்பம் போலே ஆபாதர்மணியமானே அர்த்தநாள ஐக்கியத்தை கேட்டு இந்த லோகத்திலே பசியால் கஷ்டப்படவன் வியாதியால் இன்றப்படவன் ஜரையால் சங்கப்படவன் சந்தன புஷ்பமும் கலந்த பூசினா வரவடுத்து போடுவது புஷ்பத்தை வச்சிருந்தா வர வாடி போடுவது இதெல்லாம் நினைக்கிறவு இதற்காக அனசந்தன் ஆசாவு வர்ணிக்கிறது வாடாத புஷ்பம் உலகாத சந்தனம் கந்தர்வா பாட்டு அப்சத்து நர்த்தனம் விஜயந்த பதனம் ஜர வராது மரணம் வராது வியாதி வராது நாக்கு நடுறான் அது எல்லா கர்மான்னா ஒரு கர்மா பண்ணுவானும் கர்ம பலமாய் அந்த ஸ்தானம் கிடைக்கும். அந்த ஆசவரம் அதுல முதற்கொண்டு வைராக்கியம் வந்தா தான் மோட்சாதிக்கம் ஆலோசிக்கணும். விமர்சித்தவும் அமும் சலோகம் விமர்சித்தவு ஹேயதையா புறத்தாதினார் முந்தைய மானங்களை சேவித்து இந்த விசாரணை பண்ணி பண்ணி சொர்க்காதி போகம் எந்த ஸ்தானமும் அழியக்கூடிய ஸ்தானம் எந்த லோகம் போனாலும் துக்கம் கூட தொடங்குகிறே துக்கமானது கலகாதே ஆத்தியந்தியமான துக்க நிவர்த்தி என்று எந்த ஸ்தானம் தொடர்ந்தாலும் வராது. எது பரியந்தம் பகிர்முக திருஷ்டியோ எது பரியந்தம் விஷயத்துல பத்துதலோ எது பரியந்தம் ஆகத்தான் வரணும் எது பரியந்தம் அவித்தி இருக்கோ அது பயந்து அவனுக்கு மீள முடியாது. எந்த ஸ்தானம் போனாலுமே இன்னும் ரத்னாவி இந்த லோகத்த காலம் சொர்க்காதி லோகத்திலே கஷ்டம்தான் அதிகம். நினைச்சு பார்த்தா வர்ணிக்கிறாள் இவர் வரதே வைஜியந்த பிரகம் காமதேனு வர்ண மாட்டே இவரே வேத வாதரகம் வேதேஷு ஏ வாதாக அர்த்தவாத வாக்கியானி ஸ்ரீவதகவன் ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையை கொண்டு ஏமாந்து போறேன் இவரே சொர்க்கம்னா இதற்கான துக்கமதினு விஜயம் எப்படி துக்கம்னா அங்கையும் மேலும் கீழும் அருகும் உத்கிருஷ்ணனை பார்த்து அசூயவரம் சமானோட போட்டி போடுவன் இது கர்மா முடிஞ்சா கீழ் விடணும் ஏதன் மத்தியிலே அசுராக தபசு பண்ணால் அவன் தான் ஊடி ஆரம்பிக்கணும் நமக்கெல்லாம் அவத்தை இல்லை. இப்ப இரண்டு கசிவோ ராவணனோ ஆ தபசு பண்ணா நம்ம இந்திக்க வேணாம் நான் பார்த்தாலே பிராணம் போடுவோம் ஆறு அடிக்கிறது அவன் அடி தானும் பிராணம் போகாது அடி வாங்கிடும் நல்லா கட்டுறது போ அவனால் வேறு உயிர் போக முடியாது அடி வாங்கி தீரணும் புழுதி வாரி இறச்சால் கண்ணா முழு முடியும் எவன் கிடையாது கண்ணா புரிஞ்சு தீரும் இந்த உதிரா கஷ்டமா போவோம் எந்த பார்த்தா அநேக பணம் இந்த அசுரம் ராஜ்யமாவே இருக்கும் துரோக ராஜ்யம் இந்த நிலமான சோப்பகாலம் இந்த நிலைமையில பரிசாரிச்சாலும் கடைசியில் முடிவில் அழியக்கூடியது இதெல்லாம் நினைச்சு பார்த்தால் சர்வாத்மனா துக்கமே தவிர சுகலேசம் கிடையாது விஷய சுகமெல்லாம் இன்பச்சூர்ணக்கிதம் பிண்டம் அந்த சொல்பகுலம் அழகா பக்ஷயம் வாழ வேப்பேத்தியம் தாதிரகு வைதீகம் சுகம்னு அந்த பரவசிரமத்திலே கடைசியில் சுகமும் தோன்றாய் பிரதிபாகம் அது எப்படினால் கோபலை உண்டி அரைச்சி தேங்காய் மொத்தம் அரைச்சி துளி வெள்ளை கட்டி உள்ள வச்சு அந்த கோபலையாலே அத்தையால் மூடி அப்படி ஒருத்தர் தின்னால் அந்த கசப்பெல்லாம் சகிச்சு அந்த கசப்பெல்லாம் கசிந்து போனேன் வெள்ளை கட்டி நாக்கில் வரி அது வெள்ளத்தின் மாதிரி துணி போல காலத்தில் காடுறேன் இது மாதிரி தான் விஷய சுகங்கள் அப்படி அறிஞ்சு சகல போகத்திலையும் வைராக்கிய நிஷ்டையோடே என்ன ஆச்சிக்கணும் கிருஷ்ணாங்கிற சேவாம் அதிமன்யமானாம் பிரகவச்சரணத்தை ஆட்சிக்கணும் ஆபிரபுவனால் லோகாக புனராவர்த்தி நர்ஜுனா மாவுபேச்சது கௌந்தேயா புனர்ஜன்ம நெபிஜித என்ன இந்த பரமாத்மா நித்தியமுக்தனானே பரமாத்ம சரணத்தை ஆட்சித்தால் பந்தமே விலகி நானா யாவதையும் நித்திய சுகம் உண்டாகும் சர்வ துக்கம் விலகி நித்தியமாயும் அகண்டமா வழங்குற சுகத்தினுடைய அனுபவத்துக்கு பகவான தான் ஆட்சியம் ஆனா பகவான் ஆட்சிக்கும் இன்னொன்னு கேட்டா அவன் எவன் தோணும் சுகத்துக்கு தான் எல்லாரும் பறக்கிறாள் அது சாதனம் தேடி இருக்காது வீடு கட்டுறதோ பூமி வாங்குறதோ பணம் சேர்க்கறதோ எல்லா சுகத்துக்கு சாதனம் பண்ணி சுகத்தையே ஒருத்தன் நோடு வந்தா கவலையே இல்லையோ இந்த சாதனத்தை கேட்டா ஆபத்து தான் சாதனத்தை புரிஞ்சா இன்னைக்கு ஆபத்து கூட சுக பணத்தை கேட்டா சந்தேகம் இல்லை இது அவிச்ச கதவுல உண்டு ரெண்டு பிராமணால் நல்ல வித்வாங்கிறவன் ஒரு பிரபு ஆசிச்சுட்டு இருக்காள் அந்த பிரபு ஹேஸ்ட் ஐஸ்வரியம் உள்ளவன் இவாள் ரசிகளா இருக்காள் இவாண்ட உத்தமம் சொல்லாமனு ஆனந்தப்படான் எப்போதும் சொல்றவன் இவள் ஏன் சுருக்க வேண்டிய வண்ணம் உண்டு உனக்கு இவரோட அபேசிக்கிறது இல்லை இப்படினாலே ரொம்ப நெருங்கிய சேம் உண்டாயிடுது. ஒரு நாளைக்கு ஒரு பிராமணன் என்னாச்சு குழந்தைகளுக்கு பால் வென்றிருந்தது அந்த பாலை உத்தேசி பிரபு கொண்டு வந்தார் ஏதாவது வேணுமோண்ணா குழந்தைகளுக்கு பால் வென்றிருக்கு அதுக்கு பசுமாட்டு வாருங்கண்ணா ஒரு பசுமாட்டு கொடுத்தா வச்சு குழந்தைய காப்பாற்றுவேன் என்ன அவனுக்கு ஆயிரக்கணக்கான மாடு ஒரு மாட்டை கட்டணும் ஒரு சீரில் இறங்க முடியா மாட்டை கூட கடைஞ்சிட்டு ஆயிடுது அவர் இன்னொரு பிராமணனுக்கு மாடு வென்று பசு பால் வென்றது அவர் பிரபு கொண்டு வந்தார் ஏதாவது வேணுமோண்ணா அபேட்சிக்கு வந்தேன்னா என்ன வேணும்னா காலமே அஞ்சு பத்து சேர் சாயந்தரம் பத்து சேர் பால் வேணும் அவர் பாலை கட்டா மாட்டை கேட்கல இவர் பால் தான் முக்கியமா இருக்கு அதுக்கு சாதாரண பசு மாதிரி மாட்டை கட்டவர் இவர் பாலே கூட்டா அது உத்தரவாயிடுது இந்த பிராமணன் கவலை இல்லாமல் காலமே சாயந்தரம் பால் வந்து ஆனந்தம் பண்ணிருக்கார் மாட்டை பிடிச்சிட்டு போனார் ஆபத்து பிடிச்சது சாதனத்தை குடிச்ச உடனே அந்த மாட்டை கொண்டு போனால் அவர் கட்டுறதுக்கு அடம் பண்றது அது உழுக ஆரம்பிச்சுடுது அது கூலி உடுக்க பண்றது மேய்க்கிறது கூலி அப்புறம் சுத்தி பண்றது வரே இது மாத்திரம் இல்லை கரைக்க ஆரம்பிச்சா முட்டுறது வரே உழைக்கிறது வரே இது நாலு நாளுக்கும் பவுண்டுக்கு போயிட்டு இருக்கு பணம் வந்துருக்கு
சத்தமா இல்லையா போறீங்க? இந்த பால் வரவன்னு கேட்டப்போ இந்த பால் அடையறதுக்குள்ள பரபாடு சாத்தியம் இல்லை. ஏன்டா கேட்டாலும் ரொம்ப சொத்தமா இருந்துமே. ஒரு காரியம் பண்ண அவகாசம் இல்லையே, ஜபம் பண்ண அவகாசம் இல்லையே, பூஜை பண்ண அவகாசம் இல்லையே, மாதம் கூட பண்ணாரு. இப்படி ஆயிடுது கடையில் இப்படி ஆச்சு. 6 மாசம் ஆச்சு, 8 மாசம் ஆச்சு, மாடு மறந்து போச்சு. அதான் திரமாப்போம். அப்புறம் பாராது அந்த பிரம்மணி கவலை இல்லை, எந்த மாதிரி பார்த்தாங்க அவனுக்கு 1000 மாடு இருக்கு. அவர் பார்த்தானே வேணும்னே சிந்தையில் இருக்கு. அப்புறம் மறுபடியும் யாத்திரை காமட்டு இருக்கு. இது ஆசோசியம்மா. இப்ப விசேஷமானால் பலம் சாதனத்துல, பலத்தை பிடிச்சா க்ஷேமம், சாதனத்தை பிடிச்சா ஆபத்து. இது பலம்னால் சுகம் தான் பலம். சுகமதி பகவத் ரூபம் தான் கிருஷ்ணாங்கிரி சேவாம் அதிமன்யமான. அப்படி பகவானுடைய பரமான ரூபியான பரமாத்த சரணசேவான் ஜென்மாவு கலாபமின்னும் ஆந்தோ வண்ணம் அது மாத்திரம் அபேட்சது சாதனமாய் எந்த லோகத்தையோ எத்தனை காலம் வசிக்கிறதோ என்ன ஐஸ்வர்யமோ என்ன சுத்தியோ ஒன்னே அபேட்சிக்காமல் பகவதாட்சியத்தால் ஆனந்தாமே எண்ணத்தோனே சர்வசங்க பரித்தியாகத்தோனே வைராஜ்யஷ்டையோனே மகாராஜன் புத்திரனானே ஜென்மே ஜன்னத்தே ராஜ்ய தொபிச்சான் ராஜ்ய தொபிதபடி கங்கா தீரம் வந்தார். பரம பாவனமான கங்கா நதியினுடைய தென்கரையிலே கழக்க முகமாய் தர்பங்க பிரதிகளே அஞ்சலி வந்தத்தோடே பரமாத்மாவுடைய பிரசாத காமனாய் வைராகி நட்டையோடே பகவான் மகாராஜா உட்கார்ந்தாள். இப்படி மகாராஜா உட்கார்ந்தவனே தத்ரூப ஜக்மு புவனம் புனானா மகானுபாவா முனையா சசிஷ்யாவனி என்ன மகான்களெல்லாம் தீர்த்தாடன மூலமாய் தீர்த்தங்களுக்கே பிராயே ஏனா தீர்த்தாபிவாதேசி புனந்தி தீர்த்தானி என்ன தீர்த்தத்துக்கு சுத்தி கொடுக்கணும் அப்ப இருக்குது. நாராயண பரவனாய் பிரம்ம வித்துக்களாய் ஆத்மா ரூமே மகிழ்ச்சி கணங்கள் அத்ரிஹி சரத்வான் வசிஷ்டகா உதத்தியா இந்த பிரமதா இத்மமாக யுத்தைபாயனா பகவான் நாராயணி தேவரடி கணங்களும் நாரத கணங்களும் கூட்டம் கூட்டம் கூட்டமாய் ராஜி கணங்களாம் மகாராஜா சைவத்துக்கு வரால் எழுந்து மகாராஜா அஞ்சலிமன் தத்துவங்களே பாதமூலம் சேவிச்சால் ஜென்மா சார்த்தமாகி அத்தியந்தம் அல்பநாள வளங்களே என் சரம காலத்திலே அனுகிரமன் வந்தே கிருதார்த்தனே சந்தோஷத்தை பிராயணம் பண்ணிவிடு. எனக்கு வேற ஒண்ணு வேண்டாம். தம்மோ பயாதம் பிரதியந்து விப்ரா கங்காஜ தேவி திருஜித்தமேகே துஜோபசிஷ்டா குழுகா தட்சகாய்ச்சோ தசது அலம் காயதா விஷ்ணு காதா. வந்தவாள் எப்படி கொண்டுவாள்? பாம்பு கடிச்சு பிராணம் போனாலும் மிருதஞ்சீவன் என்ன உயிரை உள் போனவனே குறைக்கிறப்பார். அன்னைக்கு சக்தியெல்லாம் உண்டு. ராஜாவுக்கு ஆபத்து இருந்தா மாற்ற முடியாதா? தேசத்தை காப்பாற்ற முடியாதா? ராஜா என்ன கேட்கிறாள்? பிராமண சாபத்தாலே தட்சகன் மூலமாய் என் தேகம் போகட்டும். தேகத்தை வெற்றிக்கு ஒத்தி எத்தனை மணி வேண்டாம். ஆத்மோத்தனம் பண்ண முடியாய், ஆத்மா கையேற முடியாய், மார்க்கத்தை சொல்லி பகவன் சொல்லி காப்பாத்துக்கோள்னு இவ்வளவு வைராக்கியத்தோடு மகாராஜா மோட்சகாமன உட்கார்ந்தவனே பசங்களெல்லாம் பார்த்தா. வம்சம் எப்ப இருக்க வம்சம்? பாண்ட வம்சம் இல்லையா? நவாயுதம் ராஜசேஜித்தம் மனசுகிருஷ்ணம் சமாவதேஷு அத்தியாசனம் ராஜகிரி இடஜுஷ்டம் சத்யுஜகுரு பகவத் பார்த்த காமா மோட்ச காமான மகாராஜ்யத்தெல்லாம் விட்டு மகாபிரஸ்தானம் கிளம்பினே பாண்டுகிற பிறந்தையல் இந்த வைவாகம் வந்துடுது. நாங்களும் இந்த ஸ்தலத்திலே உங்க குத்திக்கான பிரயந்தம் இங்கே எடுக்க போகணும்னு எல்லாரும் உட்காந்துட்டார். அப்படி மகளெல்லாம் உட்கார்ந்தவொடனே எவ்வா தரிசனத்தாலேயே நிகழ்வாபம் விலகமும் எவ்வா கலாஷ்டம் பட்டால் பந்தமே நிவர்த்தியாகும். அவெல்லாம் உட்கார்ந்தவொடனே ராஜா பரமான் திருத்தனாய் அஞ்சலி மத்தம் பண்ணிக்கின்றால் மகன்களெல்லாம் வந்திருக்கியல் அந்த காலம் இருக்கு. நாளும் எழுதினான் இதுக்குள்ளே எதை செய்யணும் எதை ஸ்மரிக்கணும் எதை அறியணும் அந்த மாதிரி மோட்சோபாயமாக சொல்லி விடுங்களும் கர்த்தவியம் என்ன பண்ணணும்னு அசுத்தமாய் மோட்சதாக உபாயத்தை சொல்லுமோனு ராஜா பிரச்சனை பண்ணினால் மகான்களை பார்த்து பிரச்சனை பண்ணுவேன். அவன் அளவா தேசு யாகதான தபோ ஹோமாதிசுன்னு அநேக சாதனங்கள் யஜ்யம் தானம் தபஸ் ஹோமம் இப்படி அநேக பிரகாரமான சத்கர்மாக்கள் எடுத்து இதெல்லாம் மோட்ச உபாயமா சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஆரம்பிச்சால் ஒவ்வொன்றும் செய்ய சாதனம் தான், கிரமமான செய்யத்தை கொடுக்கும். ஆனால் அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஊர்ல அபிநிவேசம் இருக்கு. இதுதான் சாக்கியம் அதுதான் சாக்கியம்னால் இந்த மாதிரி யுத்த பரபரத்தை கிளம்ப நடத்தே யுகம் முடிஞ்சாலும் சண்டை முடியாது. வித்வானாகி இருந்து சாஸ்திராஸ்திரி வச்சுக்கிண்டு பிரமாணத்தில் பேச ஆரம்பிச்சா எதுக்கு பிரமாணம் மாப்பிடும் பெய்யின்னு இருப்பாள் விட முடியாது. அத சின்னஹா ச ராஜரிஷி பகுவாதா குலாந்தரா நிஸ்வசன்னபவத் தூஷ்ணியம் மோட்ச மார்கிய சம்சயா மகான்களை கலப்பி விட்டாச்சு யுத்தத்துக்கு ஆரம்பிச்சுட்டார் இல்லை சாஸ்திராஸ்திரம் பெய்யின்னு இருக்கார் இவங்க இந்த எத்தனையாலும் சண்டை நிற்க போறது இல்லை நமக்கும் 4-7 இன்னும் இவா தீர்மானம் பண்ணி வழியை கட்டணும். அந்த வழியோடு போய் மோட்சஸ்தலம் போய் சேரணும். வழி கண்டுபிடிக்கவோ எத்தனையோ போகப்படுறதோ நான் எப்படி பிடிக்கிறது நாளாச்சே அப்படி கலைஞனாம் அந்த காலத்தான் தத்ராகமது பகவான் வியாசபுத்திரா எது சயா ராமதவானா அனவேட்சகா அலட்சியலிங்கா நிஜலாபதுஷ்டகா விதஸ்ரீபாலேஹி அவதூதவேகா தம் திஷ்டவருஷம் சுகுமார பாத கரோடு வாக்கம் சகபோல காத்திரம் சர்வாய தாக்குன்னவே துல்யகர்ணே சுப்புவானனம் கம்பு சுஜாதகண்டம் நிகூடஜத்ரும் புச்சுதுங்கவட்சசம் ஆவர்த்தநாதிம் வலிவர்கூதரஞ்ச திகம்பரம் வக்ரவீர்ண கேசம் பிரளம்பமாகும் சுமரோத்தமாகும் சதாபீச்சுவயோங்க லட்சுமியா தீனாம் மனோஜம் அந்த காலம்தான் மகாராஜனுடைய
സുഹൃതഫലമായി പരമാന്ത രാക്ഷസങ്ങളെ യോഗേശ്വരങ്ങളായി ജീവൻ മുക്താണേ ശുഖാചാര്യാൻ ബ്രഹ്മാനുഭവത്തിന് മൊഴികണ്ടേ തൻ പിതാവാണേ വ്യാസമുഖമാകും വ്യാസാചാര്യ മുഖമായും അധീനമണിനെ ഭാഗവതാർത്ഥം അമൃതം പോലെ ഹൃദയത്തിൽ പൂർത്തിയായി ഉദ്ഗളിച്ച് വരവോ ഭഗവദ്വാരമായി വെളിവിടത്തേക്ക് തകുന്ന സ്ഥലം വേണമെന്ന് അന്ന് ഭാഗവതാമൃത പാനം മണ്ണിപിടി അന്ന് അമൃതത്തെ വെളിപ്പെടുത്ത തത്പാത്രമാണ് ഇടം കിടക്കണമേ അന്ന് ആവലോട് കൂടെ മുക്തോളം ആചാര്യാൽ പാർത്താൽ മൊത്തമാളക്ക് വയറ്റും പിടിച്ചമാർ വീക്കം സ്ത്രീകളെല്ലാം കൈവിട്ടി ചെയ്യിപ്പാൽ നായികളെല്ലാം കുളച്ചിനവരും പസങ്ങളെല്ലാം കല്ലുപെട്ടിരിക്കണം ഇന്ന് സ്ത്രീരെ സ്വലഹ ബാലവൃത ജടാകൃതി സ്കലദ്ഗതി ബൃഹോറം വിഭാവയെന്ന് അനാരോഗ്യത്തുളക കൊചിത് കൊചിതി ക്ഷണം ചതിഷ്ഠൻ ഗണകരതാമേ അന്ന് മാങ്ങള പ്രപഞ്ചത്തെ മറന്നവാൾ ദേഹത്തെ മറന്നവാൾ അതിനാളെ യാർ എന്ന് ചെന്നാലും ചെത്തതിൽ ഹർഷവിഷാദം സന്തോഷമോ ദുഃഖമോ വരാതെ നിന്ദയോ സ്തോത്രമോ സർവം സമം ഇന്ന് സ്ത്രീയിലെ സകർണോ അകർണയുവ സവാക്ക് അവാദിവ സമാന അമനായുവാന്ന് എന്റെ ഇന്ദ്രിയങ്ങളിൽ നിന്നും എന്റെ ഇന്ദ്രിയ വ്യാപാരത്തെ വിട്ട് നിസ്തഹമായി ആത്മസ്വരൂപത്തെ രമിക്കുന്ന മനസ്സ ദേഹം ഇന്ദ്രിയം പ്രാണം മനസ്സ് ബുദ്ധി എങ്ങനെ സർവത്തെയും സംബന്ധമില്ലാതെ കലക്കി ഇത്രയും സാക്ഷിഭൂതമാണ് ആനന്ദ രൂപമെന്ന് അനുഭവത്തിരുന്ന് ഭക്തനായ ഭഗവാനെ ഗുണങ്ങൾ രമിച്ച് ആനന്ദത്തെ ആടാ നടഞ്ഞു ഓടാതെ കാൽ ഓടാതെ ഇന്ന് സ്ഥിതിയെ ആചാര്യാൽ വര കാലത്തെ പ്രവേശത്തെ ദിവ്യകാന്തിയോടെ ശ്യാമള വർണ്ണത്തോടെ ദീർഘമാണ ഭജത്തോടെ പ്രസന്ന കടാക്ഷത്തോടെ അന്തനാഥ ശോഭയോടെ ആചാര്യാൽ പരമോത്സാഹത്തോടെ അവാസത ആനന്ദാക്ഷി വിരഹം ദേഹം കണ്ടം ഗർഭിതമാകും നയ കുറ്റം ഉണ്ടാകും അപ്പൊ അനുഭവത്തിൽ എഴുതുന്നുണ്ട് ആചാര്യ വന്നുടനെ ശണ്ടപ്പെടുന്നാളെ എല്ലാവരും എഴുന്നുക ഉത്തിത അവയോട്ട് എഴുന്നാൽ പെരുമാണ പാത്തവണ്ണേ കൂടെ വർച്ചതം ബ്രഹ്മാനുഭവത്തിലെ ആചാര്യനായി പ്രത്യുത്ഥാനം പണിഞ്ഞാൽ മഹാരാജനം പ്രത്യുത്ഥാനം പണി സഭയ്ക്ക് വന്നാൽ അത് പര്യന്തം സൂര്യോദയമാണ് തിമന്തി നക്ഷത്രങ്ങളും ഗ്രഹങ്ങളെല്ലാം വളങ്ങും സൂര്യോദയമാണാൽ എല്ലാ പ്രകാശ മംഗലമാരി സഭയിലുള്ള അത്യ പ്രകാശം മങ്കിത്തി ആചാര്യേശ അന്ന് സ്ത്രീ ആചാര്യ ഉക്കാന്നവണ്ണേ പ്രശാന്തമാസീനം അകുണ്ഠമേലം മുനിം നൃപഹ ഭാഗവതോദ്ധിവേദ്യങ്ങ ശാന്തവർച്ചസായി ബ്രഹ്മനിഷ്ഠന വളങ്ങളെ പരമാചാര്യാളാണേ ജീവമുക്താളാണേ ശുഭാചാര്യായി പാർത്ഥ മഹാരാജൻ ശൈവത്തിൽ വന്നാൽ പാദവും സേവിച്ചാൽ അഞ്ജലിബന്ധം പണിയെന്നാൽ മധുരമാ വാക്കാളെ അഷ്ടമൻ ആരംഭിച്ച് അഹോഅദ്വയം ബ്രഹ്മൻ സത്യേവ്യ ക്ഷത്രമന്ത്രമ കൃതാർത്ഥാണം ക്ഷത്രികുളത്തെ പറന്നേ കീഴ്പ്പെട്ടതായി കീഴ്പ്പെട്ടതായി ഇരുന്നാലും സാധുക്കൾ മരിക്കുമ്പോഴാണ് സ്ഥിതിക്ക് വന്നും പെരുവാൾ വന്നേളെ എൻ ജന്മാ സാർത്ഥകമാരെ സാന്നിധ്യാത്തെ മഹായോയൻ പാതകാനി മഹാന്തവി ദർശനത്തായേ മഹാഭാവം കള്ള ശാമള പൂട്ടുതി കൃതാർത്ഥനാണേൻ ആണാൽ ഇന്ന് അന്തകാലത്തിലെ ഇപ്പേർ കൊണ്ടേ മഹാലാഭമാണതേ എനിക്ക് ഏർപ്പെട്ടുകേ നിമിത്തം എന്നെ യഥാത കടച്ച് എവളെ പുണ്യമിരിക്കണം എവളെ സുഖിതമിരിക്കണം ആലോചിച്ച് പാത്താൽ നാൻ പണ്ട് പുണ്യം പോറാതെ ഇന്ന് ജന്മ പണ്ടും പോറാതെ ജന്മാജന്മാ പണ്ടും പോറാതെ ഇരിക്കുന്ന ഫലത്തേക്ക് കടന്നുപടി സുഹൃത്തം ആ പണ്യയില്ലേ എന്നാ കടച്ചിരുന്ന ഒരേ കാരണം നാം അഭിമേ ഭഗവാൻ പ്രീത കൃഷ്ണ പാണ്ഡുസുരപ്രിയ പൈതൃഷ്വേയ പ്രീത്യർത്ഥം തദ്ഗോത്രസ്യ ആത്മബാന്ധവ എങ്ങൾ പിതാമഹാണേ പാണ്ഡവാൾ ഭഗവാൻ ഭഗവാനെ വെച്ച പ്രീതിക്ക് പാണ്ഡവ ഭക്തിക്ക് കെട്ടുപെട്ട് പരമാത്മ ഇടമെന്നാം പാണ്ഡവാൾ കുറച്ചാം അനേക പ്രകാരം അവൾ കുറച്ചത് പോറാമൽ അന്ന് കുലത്തേക്കേ ഉറക്കാൻ വെച്ചാം പാണ്ഡവാളോട് കുറച്ചത് പോരാതെന്ന് അവ ഭക്തിക്ക് കെട്ടുപെട്ട് അവ കുലത്തേക്കും ഉറക്കി ആരംഭിച്ച് അന്ന് കുലത്തിലെ പുറത്ത് ജനിക്കപ്പോ എന്നെയും ഗർഭത്തിൽ കവതു എൻ ദേഹത്തെ കാപ്പാറ്റി വിട്ടാം അപ്പൊ ഭഗവാൻ കുറവത്തെ ഉച്ചയും അപ്പൊ കാപ്പാറ്റി വിട്ടാം ഇപ്പൊ ചരമകാലത്തെ എൻ ആത്മാവെ കാപ്പാറ്റിയോടെ ഉങ്ങളെ തല്ലിവിട്ടാം അന്ന് ഭഗവത് കൃപയെ തവരെ നിമിത്തം ചൊല്ലാൻ മുടിയാതെ അഭിപ്രസ്ഥാപിതോ നൂനം കാരുണ്യാവിഷ്ടചേതസ കൃഷ്ണേനേ വേത്യഹം മന്യേ ഭക്താനാം അവിശദാം അത് കരുണ പരമ കരുണിയോടെ ദ്വാരകാനാഥനായി രുക്മിണീകാന്തന വളങ്ങളെ പരമാത്മാനുടേ അർഗ പരമാത്മാം ദർശനം കടച്ചിരിക്കും അവനാ തല്ലിവിട്ടുകാൻ കൃതാർത്ഥന അപ്പോൾ തല്ലിവിട്ടുകാൻ പ്രാർത്ഥിക്കുകയും പ്രാന്തകാലം നാളോ ഏഴിനാൾ യത് കർത്തവ്യം യഥോ ജപ്യം യഥ പണ്ണണം എതെ ജപിക്കണം എതെ സ്മരിക്കണം എതെ അറിയണം അനുഷ്ഠയമാണ് നിഷ്കാമകർമ്മ ആരാധ്യമാണ് ദേവതാതത്വം അറിയ വേണ്ടിയേ ആത്മതത്വം അറിയ വേണ്ടിയ തത്വം നിർവിശേഷം ആരാധ്യ സഗുണമായ പരമാത്മ അനുഷ്ഠയകർമ്മ നിഷ്കാമകർമ്മ ഇവളെ അറിയ വേണ്ടത് ഇന്ന് ശാസ്ത്രാർത്ഥത്തിലെ തീരുമാനമായി ഇന്ന് ക്ഷേമത്തെ ഉദ്ദേശിച്ച് അനുഗ്രഹമണം ഇതേ തവരെ താങ്കൾ എപ്പോഴും വന്നാൽ കാലിനാഴിക്കും നിൽക്കാമൽ പുറം നടക്കുന്നുണ്ട് അന്ന് വഴക്കത്തെ മാധ്യമം അത് വാദി എന്നെ ഉദ്ധരണം പണി സംസാരസാഗ വേന്ത് എന്നെ കരയെത്തി മോക്ഷമംഗളെ പരമസ്ഥാനത്തിൽ വെച്ച് പരമാനന്ദ കൊടുത്തുപിടി അന്നാണ പോകണമെന്ന് ദേവൻ വൈരാഗ്യഷ്ടിയോടെ അന്യഫലത്തെ അപേക്ഷിക്കാമൽ മോക്ഷകാമനായി ചരണത്തെ പിടിച്ചാൽ മഹാരാജൻ അപ്പൊ പ്രാർത്ഥിച്ച മഹാരാജനെ പാത്താൽ അധികാരി കടക്കാൻ ഭാഗവതത്തിൽ വന്ന അധികാരി അതുകൊണ്ട് ആ ഭാഗവത പുരാണത്തിലെ ഇന്ദ്രമാൻ ആചാര്യ മഹാരാജനത്തിലെ ഭാഗവതാർത്ഥം ഉപദേശം പണ ആരംഭിച്ച പോലും ദേവനെല്ലാം വന്നേളാം പറഞ്ഞു പറഞ്ഞേ അമൃതഗണത്തോട് വന്ന അമൃതഗണത്തോട് വന്ന് ആചാര്യ പാത്താൽ രാജാവ്ക്ക് പ്രാമേന വൃത്തിയാകുമ്പോഴായി ഇന്ന് അമൃതത്തെ കൊടുത്തോളാം ഇന്ന് ഭാഗവത അമൃതരെ എങ്കിൽ പോട്ടുകൊന്നാ ആചാര്യ പാത്താ നിങ്ങൾ ആശയം എടുക്കുന്നവ എന്നെ തലയെന്നാൽ
இந்த பாகவத அமிர்தத்துக்கும் அந்த அமிர்தத்துக்கும் சமான அந்த சுத்தி பரிவர்த்தனை வந்தவே குற்றவாளி அணிங்க. அந்த அமிர்தம் ஜனாபரணத்தை விருத்தி ஆயுஷ விருத்தி பண்ணி பிராணிக்கு கெடுக்கும் சர்வபந்தத்தையும் விலக்கும் அது. அந்த அமிர்தத்துக்கு சம்பந்தமா அதுக்கு பரிவர்த்தனை பண்ண உங்களுடைய பக்தி இல்லை, பிரதி இல்லை, நீங்க அதிகாரி இல்லை, கிடையாது. அப்படி ஸ்ரீமத் பாகவதி இவர்த்தா சுரமாபி துர்லபானலாம். இந்த அதிகாரி யாருக்கணும் வைராகிய நிஷ்டையோட மோட்சகாமன் அதிகாரி கடிகண்டே அனுபவம் எடுக்கலாம். அந்த பிரகாரம் ஆச்சாரியால் மகாராஜன் அப்பாத்து பரமோத்தனத்தோட அனுபவம் அபிநந்தனம் பண்ணி வர்ணிக்க ஆரம்பிச்சால் பிரஸ்னகம் கிருதோ லோகை ரந்துபா ஆத்மவி சம தப்பும் சாம் சோதவி அதிவி அப்பரா சோதவி ஆதி ராஜேந்திரா நிருணாம் சந்தி சகசிரத அபசியதாம் ஆத்மதத்துவம் கிரகேருகேதினாம் நித்ரையா கிரியதே நக்தம் விவாயே நதமாவய திவாச்சார்த்தே கஜாராஜன் குடும்பவரணே நஜா தேகாபத்தியே கலத்ராதிஷு ஆத்மசைன்யேஷு அசத்ஸ்வபி தேஷாம் பிரமத்தோ நிதனம் பசியன்னபி ந பசியதி தஸ்மாத் பாரத சர்வாத்மா பகவான் ஹரி ஈஸ்வர ஸ்ரோதவ்ய கீச்சதவ்யஸ்தா கர்த்தவ்ய சேச்சதாபவம் ஏ தாவாம் சாங்கியயோகாபியாம் ஸ்வதர்ம பரிநிஷ்டயா ஜன்மலாப பரப்பும்சாம் அந்த நாராயண ஸ்மிருதி பிராயண முனையோராயன் நிவர்த்தா விதி நிறைதாரமந்தேஸ்மா குணானுகதனே ஹரே இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்மசம்மிதம் அதீதவான் துவாபரானது பிதுர்தைபாய நாதகம் பதினெட்டுதோபேர்குண்ணி உத்தமஸ்லோகலீலையா கிரீதச்சேதா ராஜருஷே ஆக்கியானம் இதீதவாணி ததகந்தே விதாசியாமி மகாபௌருஷியோகவான் எத்தா ஸ்ரதராமாசு சாம் முகுந்தே மதிஸ்ததி ஏதன் நிர்வித்யமானானாம் இச்சதாமகதோபயம் யோகினாம் நிபுணர்நீதம் ஹரேர்நாமானுகீர்த்தனம் கிம் பிரமத்தஸ்ய பூபிஹி பரோட்சி ஹாயனேரிஹா வரம் முகூர்த்தம் விஜிதம் கடேதா ஸ்ரேயசேயதா கட்வாங்கோ நாம ராஜசி ஜாத்வேயத்தா மிஹாயுடா முகூர்த்தா சர்வம் உத்ஸிஜ்யா கதவான் அபயம் ஹரிம் தவத்வேதர்ஹி கௌரவ்யா சப்தாகம் ஜீவிதாவதி உபகல்பே தத் சர்வம் யத்யாவத் சாம்பராயிகம் அந்த காலே து புருஷா ஆகதே கத சாத்துதா சிந்தியாது அசங்கசஸ்திரேணா ஸ்மிருதாம் தேகே நுவியஜதம் விதாத்ரவிஜதோ தீரக புண்ணியதீர்த்த ஜலாப்ருதா அபியதேயதி மனதாசுத்தம் த்ரிவிர்பிரம்மே அச்சரம் பரமுனி ஆச்சே உபக்கமதி என்ன பிரச்சனை ஆறு பண்ணுவார் எப்படி வர வர தர வர தம வரியசுனாம் லோகமங்கள பிரச்சனை இல்லையா இப்ப யாருக்கு பிரச்சனை பண்ணுவான் ராஜன் கேட்கணும்னா எத்தான் கேட்கணும் அறிய வேண்டி இதான் மத்தமா சகாமாளுக்கு விஷயப்பட ஆளுக்கு சோதவியாதி ராஜேந்திரா கழிக்க வேண்டி பேச்சோ நம்மளுக்க வேண்டியது கோட்டி உண்டு பிரவேணம் என்ன பகல் முழுக்க விஷய சாந்தி குடும்பார் ஜனத்தாலே விஷயதேவி யார் பார்ப்பா பகல் முழுக்க தனார்ஜனத்துல போறது ராஜ தூக்கத்துல போறது காலம் முழுக்க தர்த்தம் இப்படி போனவனுக்கு எந்த எண்ணம் எடுத்தேன் முக்கிய சாரம் முதன்னால் எந்த எந்த பதார்த்தங்களை விஷயவாதனையோடு சாத்தானோ அத்தனையும் விரட்டு விட்டு விலகிறது கண்ணால பார்க்கலாம் தேகாபத்திய கலத்ராஜு ஆத்மீனியழு புத்திரனோ தனமோ பூமியோ எல்லாம் விலகிறத கண்ணால பார்க்கலாம் இவன் தேகமும் போயிடுச்சானே அதுவும் விலகிறது தேக பரியந்தம் விலகிறத்தை பிரத்யட்சமாக பார்த்தும் பார்க்காதவனாய் தேகத்தை நான்கிற புத்தி வஸ்து என்னதுங்கிற புத்தி தனியை விலகிறது எப்படி இவன் இருக்கும்போதே விலகலாம் ஆனா பிரகாரமாய் அதான் அதை விட்டு விலகலாம் இப்படி எந்த வஸ்து நிச்சயம் பிரியக்கூடியதோ அந்த வஸ்துக்களே பிரமத்தா நிதனம் பச்சினவி பிரத்யட்சமாய் அழியறத பார்த்தும் அனைத்துமே தெரிஞ்சும் பார்க்காமல் அமர்ந்திருக்கான் இப்பேர் ஸ்திதியிலே இதெல்லாம் லாபத்தை கொடுக்குமா இது ஜென்ம லாபம்னால் பகவானுடைய தத்மாத்மர்வாத்மா பகவான் ஹரிஹி பந்த நிவர்த்தகனாய் சர்வேஸ்வரனாய் ஆதிமத்தியாந்திரஹிதனாய் ஆனந்த ரூபியாய் எந்த பகவான் வழங்கானோ நினைச்சா மனசு இழுக்கும் அப்ப சௌந்தரியத்தோடே திவ்யகுண சம்பத்தியோடே பந்தத்தை விளக்க கங்கணம் கடிகண்டே காத்து கண்டுகிறே வரதராஜனானே எஸ்பி நாதானே பரமாத்மோடே குணசிரவணம் குணகீர்த்தனம் ரூப தியானம் தான் பந்தத்தை விலக்கி பரமசுகத்தை கொடுக்கும் இந்த இயற்கா சாஸ்திரங்களெல்லாம் மீமாசா சாஸ்திரமும் யோக சாஸ்திரமும் சாங்கிய சாஸ்திரமும் ஆத்மா என்னவே அனாத்தனு வேதனம் என்ற சாங்கிய சாஸ்திரம் ஆத்து ரூபியானே பகவானிடத்திலே மனசு வைக்கத்தான் ஏற்பட்டுருக்கு யோக சாஸ்திரம் விஷயங்களில் போகாமல் மனோவிருத்தி அடக்க முடியாது நிர்ணயமன்ற சாஸ்திரம் மனோவிருத்தி அடக்கி பகவத்ரூபத்துக்கு பணிக்குதான் யோக சாஸ்திரம் அமைஞ்சது புண்ணியகர்மாக்கள் பண்ணி சித்தசுத்தி மூலமாய் வைதாகியம் செயல்பட்டு பகவான் பணிக்குதான் அந்த சாஸ்திரம் எல்லா சாஸ்திரங்களுக்கு முடிவுகளே ஜென்மலாப பரப்பும் அந்த நாகாசனையும் பகவஸ்வரம் பண்ணத்தான் இந்த சாஸ்திரங்களெல்லாம் மார்க்கத்தை காட்டியிருக்கு நாங்களெல்லாம் நிவர்த்தி மார்க்கத்தில் இருக்கிறவாள் நிர்குணமாயும் நிர்விகாரமாயும் நிஷ்கல் மனமாயும் இருக்கிற சுரூபத்தை ரமிக்கிறவாள் நாங்கள் முதற்கொண்டு பரமாத்ம குணங்கள் ஈடுபட்டு பரமாத்மாவுடையும் சர்வேஸ்வனியே கஜேந்திர வரதனாய் பிரசாத ரட்சகனாய் துருவனுக்கு அனுகிராகனாய் சபரி மோட்சதாதனாய் சர்வஜெகநாதனாய் சர்வேந்திய பிரவர்த்தகனாய் பரமா பிரம்மன்றே சத்து மூர்த்தியானே பரமாத்ம குணங்களை சிரவணம் பண்ணி பண்ணி அந்த குணானுகத்தில் ஈடுபட்டுதான் ஸ்ரீமத் பாகவத கிரந்தம் எம்பிதாவான வியாசனாலே செய்யப்பட்டு பிரம்ம சமிதம் எந்த கிரந்தத்தை பிரம்ம பிரம்மதத்துவமானது சம்யதி மிதம் பிரகாசிதமாம் பிரம்மஸ்வரூபத்தை பிரகாசம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஆத்மசத்துடன் வளைக்கக்கூடிய வேத சாரமான
பாகவதாத்தியன பண்டிகையின் விக்ரோத்தர் ரமிச்சாலும் இந்த கல்யாண குணங்கள் மனசு எழுத்து சைவேஸ்வரன் வைகுண்டநாதன் பிரபுத்துவத்தெல்லாம் விட்டுபடி பூலோகத்தில் வந்து பசங்களோடு சேர்ந்து கன்றுகள் மேய்க்கிறது மாடுகள் மேய்க்கிறதுனால் அந்த குணத்தை கேட்டு மனசு ரமிச்சு வாசு விஷயமாய் அத்தியனம் பண்டிகையும் அந்த பாகவதார்த்தத்தை பிரவசனம் பண்ணி சிரவணம் பண்ண அதிகாரம் தங்களுக்கு தான் அமைஞ்சிருக்கு. அது சிரவணம் பண்ணால் என்ன ஏற்படும்? பகவான் நிலத்திலே சதி மதியினாம் நிஷ்கல்மகமாய் நிராபிரபேட்சமாய் அந்யாபேட்சையை விட்டு நிஷ்காபக்தி உண்டாம். அப்பேருக்கும் பகவானுடைய சரணத்திலே பக்தியுகத்தை உத்தி பண்ணக்கூடிய பாகவதத்தினுடைய மகிமை அனுவரணம் மட்டையின் உபகரிச்சுக்கிட்டே யாரா இருந்தாலும் சகாமாலோ நிஷ்காமாலோ முக்தாலோ மூச்சுகளோ மோட்சத்தை அடைஞ்சவாரோ முக்திக்கு ஆசைப்படவாரோ விஷயத்துக்கு ஆசைப்படாவோ எல்லாம் நுண்ணாகியே தன்னர் வித்தியமானான் இச்சதாமது தூபயம் யோகி நாம் நீதம் அரையர் நாம் ஆணுகீர்த்தனம் சர்வேஸ்வரனுடைய திவ்ய நாமாக்களை கீர்த்தனம் பண்றதுதான் முக்தியை கொடுக்கும். முக்தர்களுக்கும் அனுபவியம் மூச்சுகளுக்கும் மோட்சப்பதம் சகாமாலுக்கும் இஷ்டபதத்தை கொடுக்கும். அதுதான் ஜெகன்மங்கலமான சாரமான உபாயம். சகல பயத்தையும் விலகி கூடி வைகல்யம் வராம காப்பாற்றுறது கர்மாவளர் வைகல்யத்து கூட பகவன் நாம மாத்தம். கர்மாவில வைகல்யம் வரலாம், பகவன் நாமோ சாணம் கர்ம வைகல்யத்தை மாத்தம். அதுக்கு வேற பாசியம் கிடையாது. அப்பே கொந்தே பரமங்கலமான பகவன் நாம கீர்த்தனத்தாலே சகல பாபம் விலகி சித்தம் பிரசன்னமாய் மோட்ச காமாலும் முக்கிய கூட கூடியதுன்னு அனுபவம் பண்ற போது ராஜா ஆனந்தப்பட்டார். சாரமான மார்க்கத்தை எடுத்து விவாதம் இல்லாமல் அன்னைக்கு பேச்சா சித்தத்தை காய்க்காமல் ஏக மார்க்கமாய் பகவானை பிடிச்சுக்கோன்னு நிர்ணயம் பண்ற காலத்திலே இத்தனை காலம் பகவான் சொன்ன காலம் போட்டுதே வீணா ஜென்ம கட்டினுடமே விஷயவாகங்கள் கை போச்சு என்ன ஏங்கன்னு அதை நினைக்கிற பிரீர் கிம் பிரமத்தசிய புகவியை பரோட்சி போனது போட்டுவே நினைப்போம். பரோட்சி ராமாந்தகம் போனது போட்டுமே அத்தியந்தையும் நினைப்போம். வரம் முகூர்த்தம் விஜிதம் புத்தியில பரிபாகம் வந்தார் ரெண்டு நாளைக்கு போறாங்க. எத்தனை நாள் இருந்தாலும் வீணு போனா போகலாம். விவேகம் வந்தா ரெண்டு நாளைக்கு போறோம் சேஷம் அடையலாம்னா ரெண்டு ஐடியா நிச்சயம் கிடைக்கும் நாள் கிடைக்குமானால் கதைகளும் நாள் கட்டுவாங்கோ நாம ராஜி ஞாத்துவே எத்தா மிகாயுடா முகூர்த்தாது சர்வமுசிருஜா கதவாம் அபயம் ஹரிமன் அதான் சந்தேகப்படா ஒருக்கா பிராமணாவுக்கு முடியும் முடியும் நான் சத்தியநாச்சின்னு இந்த வாரம் சத்தியம் கதைகளும் அதுதான் சத்தியன் எடுத்தார். சூரிய வம்சத்திலே கட்டுவாங்க மகாராஜன் அந்த கட்டுவாங்க மகாராஜன் மகாவீரியம் உள்ளவரும் தேவதா கணங்கள் யுத்த அசுரால் யுத்தம் பண்ற போது ஒத்தாசிக்கு கூப்பிடுவானால் அந்த ஒத்தாசை பண்ணி அசுரால்தான் ஜெயிச்சாரு. எல்லாம் ஆன பிறகு ராஜாவுக்கு வந்து அனுமதி கொடுத்தா ஏன் வேண்டி வரத்தை கொழுங்கோள் அனுகிரகம் பண்றோம் இஷ்ட வரத்தை கொழுங்கன்னு தேவதெல்லாம் கேட்டா. அவரு பார்த்தா உங்கள்கிட்ட வரங்க இருக்க நான் வரலப்போ ஏன் நீங்கள் நான் ரெண்டு பேரும் பட்டி நானிப்போ சத்தத்துக்கு ரெண்டு பேரும் மூணு ஆறு ஆறு கொடுக்குதுப்போ உங்க ஒத்தாசிக்கு நான் வந்து நீ கொடுக்குறேன் எனக்கு ஏன் பறக்க இல்லைங்களேன் நான் கிழக்க வண்டியில் கேட்டுக்கிறேன் அது வேணா போறது இந்த வரமான குழு வர வேணாம் எனக்கு இன்னும் ஆயுசு எத்தனை ஐடியா அதை மாதிரி சொல்லுங்கோ தெரிஞ்சாக்கே ரெண்டு நாளைக்கு பாக்கி என்னவா உங்க ஆயுசு ரெண்டு நேரம் பகினால் முகமுத்தாது சர்வமுத்திரிஜா அந்த ரெண்டு நாயிலே சர்வ சவிய அபிமானத்தையும் விட்டு சர்வ தியாகம் தானே தியாகத்துக்கு நாள் வேண்டாம் சேகத்தான் நாளாகும் அபிமானத்தையும் சொன்னாலும் இப்போ நம்ம இல்லையே நடத்தி விளையாது போ அது மனசுல பரிபாகம் அது எத்தனை சுவம் தானே ராஜ வித்யா ராஜகுஷ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யஷாகும் தர்மியம் சுசுகம் கருத்தும் இல்லாம் பரமசுகம் தியாகத்தை எத்தனை வேணும் நினைச்சா போறோம் அப்படி பரிபாகம் வந்தால் எத்தனை வஸ்துவா இருந்தானே பிரம்மாண்ட கோடி முழுக்க நம்ம இல்லையே விளையாடுவோம் ஓன தூக்கிடணுமா கல்ல கல்ல தூக்கிடணுமா மனசை விட்டு கையால் சோதிச்சு வஸ்து இருந்தா தேவன் தானே அபிமானம் போட்டுது கடம் தானே ரெண்டு நாயில தியாகம் பண்ணார் முக்தி அடைஞ்சார் பகவான் ஆசிச்சார் உங்க அடிக்கிற தசை நாலு ஏழு இப்போ அது வர இருக்கு போ மற்ற வாழ்க்கையாவது நெகி பிரமாணம் ஜந்து நாம் உத்தரசனே பேசுற போதே வாய் நிற்கும் வெறுக்கிற போதே எழுதுற போதே வேலை நிற்கும் அப்படி பார்க்கணும் இல்லையோ அடுத்த சில சாலஞ்சு இருக்கிற விஷயம் இல்லை இருக்கிற ஆசியதே போற ஆசியம் இல்லை ஏதாவது கிளம்பிட்டு முக்கி பின்னோட உட்காந்துருக்கான் நிமித்தம் எதுவோ பாம்போ தோளோ நெருப்போ எதுவோ ஆபத்து எத்தையோ பிரகாரம் இல்ல குடிக்கிற தீர்த்தம் குடிக்கிற அண்ணமே கொண்டு விக்கிலே பண்ணப்படும். இதனால வன்னி அன்ன பான அம்பு மிருக அகி பட்சி பசு ஆதிபிச்சே அத்ரா மிருத்திகி திருஷ்டாந்தார் பிரத்யட்சமாக பலன் இது அந்த நிலவில் இருக்கும்போது ஜீவிக்கிற ஆசியம் இல்லை அதிர்ஷ்டம் நிச்சயம் இல்லை உனக்கு என்ன ஆயிடுது பிராமண சாபம் வந்து வேளாண் தான் பலன் போகணும் வேணும் சிறப்பட்டு போச்சு உனக்கு அதிர்ஷ்டம் அந்த தியானத்திலே பிரதமதா முதல்ல தியானம் பண்ற போது என்ன பண்ணினால் லோகவாசன் ஏறுவனுக்கு லோகத்தை பார்த்து பார்த்து பழக்கினவனுக்கு இத்தனையும் விட்டுவிட்டு அந்தரியான பகவானத்திலே மனசு கொண்ட வெயினா சித்தம் கட்டுப்படாது இந்த பார்த்த பழக்கம் மாறாது அதுக்காக உபாயம் என்ன பண்ணினால் பிரதமதா தாரணையிலே எந்த வஸ்துவை பார்த்தாலும்
எதை பத்தி பேசினாலும் எதை காதால கேட்டாலும் எதை நினைச்சாலும் எந்தெந்த வஸ்துக்களும் தோணுதோ அது ஆகாசமோ அது மேகமோ அதுவா மலையோ அல்லது நதியோ அதுவா சமுத்திரமோ அது மாதிரி யோகங்களோ எல்லாம் பேசவில்லையோ இத்தனை பதார்த்தங்களையும் விட முடியாமல் இருந்தா உபாயம் பண்ணு. எந்த பதார்த்தங்கள் பார்த்தாலும் பரமாத்ம சுரூபத்திலே ஒரு அவயவமாய் தியானம் பண்ணுதான். இது சுரூபம் ஆய்வோ. மலையை ஒருத்தன் பார்த்தான் பகவானுக்கு நகம்னு தியானம் பண்றது தானே. மேகங்களை பார்த்தான் பகவான் கேசம்னு தியானம் பண்றது. சூரியனை பார்த்தான் பகவான் கண்ணுன்னு தியானம் பண்றது. அக்னியை பார்த்தான் பகவான் முகம்னு தியானம் பண்றது. இந்திரனை பார்த்தான் பகவான் புஜம்னு தியானம் பண்றது. எல்லாம் பேச்சு பார்க்கறது வேண்டியது கேட்டதும் என்னென்ன வஸ்துக்களை பத்தி விவகாரம் பண்ணாலும் அத்தனை பதார்த்தங்களையும் பகவத் தாரணம் சூரதாரணை என்னும் விராட் ரூப தாரணை என்னும் பேர் பாதாளமே தஸ்தி பாத மூலம் படந்தி பாஸ்தி பிரபவே ரசாலும். இந்த பாதாளம் முதற்கொண்டு சத்தியலோக பரியந்தம் பகவத் தேகமாய் பாதாளம் உள்ளங்கால் சத்தியலோகம் சிரசு. இப்படி நானா பிரகாரமாய் சகல பதார்த்தங்களையும் பகவத் தேகத்திலேயே எதை நினைச்சாலும் எதை பார்த்தாலும் எதை பத்தி காதால் கேட்டாலும் அது பகவான் தேகத்திலே ஒரு ஆயுதங்கள். இப்படி ஸ்மரிச்சால் முதல்ல சுலபம். இந்த பதார்த்தத்தை விடாமலே பகவானை கூட சேர்த்து அவனை விட்டு விலகி விடாமல் பகவத் தேகத்திலேயே ஒரு அவயவமா தியானம் பண்ணுவோம். இப்படி ஸ்தூலே நிர்ஜிதம் ஆத்மான் சனி சூட்டம் தியான ஏதி ஸ்தூலமான பகவத் இந்தாரணம் விராட் ரூப தாரணை என்னும் ஸ்தூலதாரணி பேரு. ஸ்தூல பிரபஞ்சத்தையே பகவத் தேகமாய் அனுசந்தானம் பண்ணால் இது என்ன பலம்? சித்தம் வசப்பட்டு சுவாதீனமாகி அந்தரியான பகவானை தியானம் பண்ண அதிகாரம் உண்டாகும். இது முக்கிய பலம். அவாந்த பலம் இந்த தாரணை பண்ண உனக்கு அடுத்த மறுபடியும் அவாந்த பலமாய் குருமப்பட்டமே கிடைக்குமா. ஜெகசிருஷ்டி கர்த்தாவாய் அந்த ஆதிபத்தியத்திலே விளங்குறாளே இந்த தாரணைக்கு பலம். முக்கிய பலம் நான் சொல்ல போறது மோட்சம்தான் பலம். இது அவாந்த பிரம்ம பலம். ஆனால் இந்த பதத்துக்கு ஆசை வச்சா பிரம்சன் தான். ஆனா சாஸ்திரம் சொல்றது எனக்கே வைராக்கியம் அந்த ஸ்திதிக்கு சொல்லிக் கொடுத்ததுல நிஜமான தாத்மியம் கிடையாது. என்ன பண்ணணும்? ததக்கவி நாமசு யாவதர்த்தா சியாது அப்புறமத்தா விவசாய புத்தியே சுத்தே அந்நிசாஸ்தே நயதே நயதே தத்ரா பரிசிரம் தத்த சமீட்சமான. எவ்வளவு வேணும் எனக்கு தேக யாத்திரைக்கு? எத்தனையும் அத்தகம் வேணும். எவ்வளவு ஆவசியமோ அதுலயும் சக்தி புத்தி இல்லாமலும் அபினிவேசம் இல்லாமலும் அதை மாத்திரம் கிரகிக்கணும். அப்படி தேகத்துக்கு வேண்டிய சாதனத்துல பதார்த்தம் சரியா கிடைச்சு போச்சு. ஈஸ்வர சிருஷ்டியிலே கிடைச்சு வச்சுக்குவோம். இவன் பிரயத்தனம் பண்ண வேணாம், அடையும் வேணாம். அந்நியதான் அர்த்த சித்தே நேதேதா இதை சமந்தம் மிச்சம். என்னன்னா கிடைக்கும்னால் வைராக்கியம் இருந்தால் ஈஸ்வர சிருஷ்டியில் இருக்க வஸ்து இவனுக்கு போறோம். இதுக்குமே ஆர்ஜனம் ஆரோக்கியானே அது வைராக்கியம் இல்லாதான். வைராக்கியம் தான் எது போறாது? தேகாபானம் விலகினால் எந்த வஸ்து போறாது? சத்யம் சித்தோக்கியம் கசிபோ பிரயாசேஹி பாகவசு சுத்தே ஒவ்வொரு கணேஷ்யம் சத்யஞ்சலோக்கியம் புரு அன்ன பாத்தியா திக் வல்கலாது சதிக்கும் துகூலைஹி சீராணிக்கும் பதின சந்தி விசந்தி பிஷ்டாம் நோவாங்கிபாக பரபதா சரிதோ விசுஷ்யம் ருத்வா குஹாக்கியம் அஜிதா சீராணிக்கும் பதின சந்தி விசந்தி பிஷ்டாக நோவாங்கிபாக சரபத சரிதோ விசுஷ்யம். வைராக்கியம் இருந்தால் எது போறாது? வளர்த்துக்கிறதுக்கு பூமி வேணும். படுக்கிறதுனா கஷ்டம். சத்தியம் சிதோக்கியம் பூமியில படுத்துக்கலாம், கையை தலையனா வச்சுக்கலாம், அசத்தால் வாங்கி சாப்பிடலாம், மரத்துல பழம் கிடைக்கும், நதியில தீர்த்தம் ஆப்பிடும், பருவதுகளெல்லாம் வசிக்கலாம். அவதி நோபசன்னு உயிர் வசிக்கப்படலாம். ஒரு மாத்திரம் கஷ்டமே இல்லை. ஈஸ்வர சிருஷ்டியில் இருக்கு, இவ்வளவு கூறும். அதனால் புத்தியில பரிபாக மரத்தாலே எதுவும் போறாமல் கஸ்மாத் பஜந்தி கவஜகா தன் துர்மதாந்தானு புத்தி முகத்தோடே திருஸ்காரம் பண்ணக்கூடிய சுத்திர பிரபுக்களே எம்பி கையிட்டிருக்கிறாள். விவேகி இருந்தும் சாஸ்திரம் அறிஞ்சும் புத்தி மோகத்தினாலே கையினை ஆறால் யாத்திரஸ்தானம் போனால் சௌக்கியம் உண்டா? திருஸ்காரம் பண்ணுவன் இதே மாதிரி கிடைக்காது. பத்துனா அலைவன் பாக்குறதுக்கு காலமாயிட்டது ஸ்திரமான வஸ்துவா. எதுக்கா சேவிக்கும் கஸ்மாத் பஜந்தி கவயகா தனதுமே எப்போ தசை எவ்வளவு பார்க்கலாமா? நான் தூங்குற சமயம் ஸ்தானம் சஞ்சீவன்
அயர்தான் மிச்சம். இன்னும் தெரியாமல் சோதனங்களும் மணிகளே போய் நிற்கிறதுக்கு எதுக்கு அனுக்கணும்? சர்வீஸ் பிரிச்சால் ஆதர் என யசாஸ்த உதி தனவந்தம் தனேச்சயா ததா ஜெய்த் விஸ்வகர்த்தாரம் ககா நமுச்சேத பந்தனதன்னார். அல்ப புத்தியோடு கூட சொல்பதனத்துக்கு ஆசைப்பட்டு வரகிரவம் இத்தனையும் விட்டு ஜெகசரணினாய் சத்து மூர்த்தியானே சுவாமி நினைச்சு ஸ்தோத்திரம்னால் எந்த பலன் கிடைக்காது. அந்த மாதிரி வைராக்கியத்தோடே சிருஷ்டியிலே எது இருந்தாலும் போறோம். ஆசை பிடிச்சவனுக்கு எதை கொடுத்தாலும் போறாது, ஆசை குறைஞ்சால் எதுவும் போறும். இவ்வளவு விவேகம். அந்த மாதிரி பரிபாகத்தோடு கூட பகவதி பத்தம் ஆசிக்கிறதுக்கு இடம் பார்த்து போகணும், சமயம் பார்த்து போகணும், உதேசனம் கிடைக்காது. ஏதன் மத்தியிலே அனித்திய வஸ்துவானத்தால் அபாயம் வந்தாலும் வந்துடும். பகவானை பத்தி கவலை இல்லை. எப்படி இருக்கானால் ஏவம் சுஜித்தே சொதையே வசுத்தகா ஆத்மா பிரியோர்த்தகா பகவான் ஆனந்தகா தன்னிருவதகா நிஜதார்த்தோ பஜேதா சம்சாரஹே தூபரமச்சயத்ரா. பகவானை பத்தி கவலை இல்லை. எந்த இடத்திலையும் எந்த காலம் ஹிருதயத்தையே உட்கார்ந்திருக்கான், எப்போதும் இருக்கான். சுத்தமான வஸ்து தேடி போக வேண்டாம், எப்போதும் பார்க்கலாம். மனசை வெளில போன மனசை திருப்பி விட்டால் பகவான் விளங்குவன். அப்ப இருக்குந்தே நித்திய வஸ்துவாயும் ஆனந்த ரூபியாயும் சமஷ்டியை காத்துகிறே பரமாத்மா ஹிருதயத்தில் வழங்குற போது கஷ்டம் துணாதிருத்தியா பராமு சிந்தாம் ஹிருதய பசுவும் அசதியும் நாம யுஞ்சாது பசியஞ்சனம் பஜிதம் வைதரண்யாம் சுகர்மஜாம் பரிதாபான் ஜுஷானம் சம்சாரமாகலே. இந்த வைத்தியிலே பொசுங்கிற பிராணிகளை பார்க்கிற போது ஆபத்தியாக ஜுரிக்கிறது. கதை ஆபத்து யாருக்கு முகவலாசம் கிடையாது. எத்தனை பூ விளைஞ்சனே நிறைய நெல் விளையும், விளைஞ்சா கடா விளைஞ்சன பிரயோகம் அந்த அந்த வீட்டு கொண்டு போடுது, வெயிலு கொண்டு போடுது, இன்னொரு திடீர்னு கூட்டான் கொடுத்த பணம் வரே துக்கம்தான் மிச்சம். இந்த மாதிரி கதற பிராணி பாக்குற போது இவன் காலம் போக்குவனா பகவத் தியானத்தை விட்டுன்னு வைராகி இசையை அனுவரணம் பண்ணிண்டு அப்புறம் பகவானுடைய தியானத்துக்கு விஷயமாய் ரூபத்தை வர்ணிக்க ஆரம்பிச்சால் அவகாசே பிராதேச மாத்திரம் புருஷம் வசந்தம் சதுர்புஜம் கஞ்சரசாங்க சங்க கதாதரம் தாரணைய அஸ்மரந்தி பிரசன்ன வக்திரம் நளினாயதே க்ஷணம் கதம்ப கிஞ்சல்க பிசங்க வாசதம் ரசம் மகாரத்ன ஹிரண்மயங்கதம் புறம் மகாரத்ன கிரீட குண்டலம் உன்னித்ரஹிருத்பங்கஜ கர்ணிகாலயே யோகேஸ்வராஸ்தாபிதபாதபல்லவம் ஸ்ரீலக்ஷ்மணம் கௌஸ்துபரத்னகந்தரம் அம்லாமலட்சுமியா வனமாலயாஜிதம் விபூஷிதம் மேகலய அங்குளியேகை மகாதனேகி நூபுர கங்கநாதிபிகி நித்தாமலா குஞ்சிதீரகுந்தலைகி விரோஜமானம் அதியனலீலா அதிலூபங்கூச்சித பூரிய அனுகிரகம் ஈட்சேதா சிந்தாமயம் ஏவமீஸ்வரம் யாவன் மனோ தாரண யாவதிஷ்டதி என்ன சர்வேஸ்வரனுடைய மங்கள விக்கிரகத்தை வர்ணிச்சு அந்த ஹிருதயத்திலே மூர்த்தியை ஸ்தாபிச்சு ஜெகமுடைய தியான மங்களமான பரதத்துவத்தை திவ்ய கிரீடமும் தீர்த்தமான குண்டலமும் முக்தாஹாரமும் அங்குதாதி ஆபரணங்களும் விஸ்தீர்ண வட்சத்தலும் சங்கச்சக்கர ஜாயுதமும் சதுர்புஜமும் பீதாம்பர சோபையும் பவித்திரமான சரணமும் ஆபாதிகேசம் மந்தகாசத்தோடே கட்டாட்சத்தோடே அருந்தான பண்ணி பண்ணி கிரமேணா பாதம் முதற்கொண்டு மந்தகாச பரியந்தம் தனித்தனியாய் அவயவங்களையும் தியானம் பண்ணி இப்படியே சித்தம் ஜெயிச்சால் தன்மயமாக ஆயிடும். இதனுடைய பலமாய் இந்த தியான எட்டினாலே கடுகிலே பகவத்வதமங்களே கர்மமுக்தி ஸ்தானமாய் பகவத்வதம் போகலாம். இந்த பலமாகவே தியானோதம் எமந்தால் சத்திய முக்தி எண்ணி ஜீவன் முக்தி அவசியம் அடைஞ்சி கிருதார்த்தமாகலாம். இதான் ரெண்டே மார்க்கம். ஏ தே ஸ்ருதி ஈதே மிகவேத கீதே இந்த வேதத்தாலே சொல்லப்பட்ட மார்க்கத்திலே பகவான் ஆயிஷ்டித்து அவனுடைய பிரசாதத்தாலே ஞானோதயம் வந்தால் சத்யோ முக்தி அது உபாசன பலமாய் பகவத்வதம் போனால் அங்கு புனர்ச்சி ஆவர்த்தி இல்லாமலே அங்கே தியான துவாரா அங்கேயும் முக்தி என்ன. இந்த ரெண்டு பிரகாரம் சத்யோ முக்தி என்னும் ரவமுக்தி என்னும் இதைத்தான் சாஸ்திரமானது அனுபவம் பண்றது பிரம்மமானவர் நிர்ணயம் பண்ணி கொடுத்தது. இதைத்தான் வேற மார்க்கம் கிடையாது. நஹ்யதி ஒன்ய சிவ பந்தாக விசதா சம்சதாபிகா வாசுதேவே பகவதி பக்தி யோகா எதோ பவேது பரமாத்திரத்திலே பக்தி யோகம் உண்டாறுதான் சர்வசாத்த சாரமாய் நிறைய பண்ணி கொடுத்தவாள். இதற்கால உபாயம் வரையிலேயே அவ்வளவு பரியந்தம் சத்துவமூர்த்தியான பகவானுடைய ஸ்ரீநிகேதனமான சரணகமனத்திலே ஏகாந்த பக்தி உண்டாகி அந்த பக்தியின் பலம் பலனாய் தத்துவானம் வரவுதான் சம்சாரவந்தம் விலகும். இதான் மோட்சோபாயம்னு ரகுதாட்சேத்தியை உபாயம் விதிச்சு யாருக்கும் சரிதான் முக்திக்கு சொன்னோம். யாருக்கும் சரிதான் அகாமஹா சர்வகாமோவா மோட்சகாமஹா உதாரதீஹி தீவிரேண பக்தி யோகேனா யஜேத புருஷம்பரம் நிஷ்காமனா உணர்ந்தால் பகவான் ஆட்சிக்கணும், மோட்சகாமனா இருந்தால் பகவான் ஆட்சிக்கணும். இல்லே குலம் வேணும், தனம் வேணும், பூமி வேணும் அப்படின்னா வரணும். யாருக்கும் ஆட்சியும் பகவான் தான். இப்படி பகவதுபாசம் பண்ணாமல் காலம் போனால் ஜென்மாகர்த்தம் ஜீவிக்கிறது பூராசமில்லை, மரமும் ஜீவிக்கிறது. தரவைக்கும் ஜீவந்தி வஸ்திராக்கிய நசுந்தி மூச்சு விடுறது பயமில்லை. கொல்ல முறையிலே நெருப்பு வருத்தி பண்ற தோல் பெய்யும் மூச்சு விடுறது, இன்னும் பெரிய மூச்சு கூட. ஆடு மாடுகள்லாம் ஆகார விசாரம் பண்றது இதுக்காக ஜென்மாவிடுத்தானோ. ஒவ்வொரு க்ஷணமும் வீணா போறது அது அப்படிதான் போனோம். நஷ்டம் நஷ்டம் வர நஷ்டம் இல்லை. மத்தெல்லாம் போறது ஈஸ்வரத்துல இஞ்சி இருக்கு நூத்தன் இருக்கு பதார்த்தம் இங்க போறது மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அது அபாயம் வர்றது ஈஸ்வரத்திலே இவனுக்கே சம்பந்தம்.
இவனுக்கு நஷ்டமெல்லாம் வரையில்லை. எது நட்டம்னால் எந்த ஆயுஷை க்ஷணம் கூட விலை கொடுத்து வாங்க முடியாது. ஒரு க்ஷண ஆயுஷுக்கு கோடி திருவியும் கொடுத்தாலும் ஆயுஷமளவ மாத்திரம் நலப்பதே ஹேமகோடி மிஸ்வாவி. எத்தனை பணத்தை கொடுத்தாலும் ஆயுஷ்காலம் அந்த காலம் வரபோதும் ஒரு க்ஷணம் விட்டா ஒரு கைவிட்டு போட்டாயிடும். எவனை பார்த்து கேக்குறது ராஜ்யம் முழுக்க தரையும் உடையாங்கிறது மாட்டிடுவோம் அப்படின்னு கிராக்கியதுக்கு கிராக்கி உறவு பார்க்கணும். இது வீணா போறதே கருக்காயான குமியிறது போ. ஆயுகு ஹர்திவை பூம்சாம் உத்தியன் அஸ்தம் செய்யணும். உத்தம ஸ்லோக வார்த்தையா பரமாத்ம ஜன தியானத்தாலே சத்கர்மா உத்தானத்தாலே எந்த காலம் போறது அதான் சுபகாலம். பாக்கியெல்லாம் கருக்காம குமியறது. சூரிய கதியிலே அகோராத்திரத்திலே எல்லாம் காலம் போயிட்டு இருக்கு. முடிவில் எந்த இத்தனை காலம் புதம் கருக்காம வீணா போற காலம் எது நஷ்டம்னா அதான் சாஹானி தன்மகிரம் சமூக சதவிபிரமஹா என் முகூர்த்தம் க்ஷணம் வாபி வாசுதேவம் நஜிந்தையது. எந்த க்ஷணம் எந்த முகூர்த்தம் பகவத் தியானம்னா போறதோ அந்த காலம் தான் வீண் நஷ்டம் அதான் பரம நஷ்டம். எவன் காதலே பகவானா விடலையோ சுவாவுக்கும் பராகத்துக்கும் சமானவன். எந்த காதலே பரமாத்துக்கும் வரலையோ சுவிட்வராக உஷ்டகரை சமுச்சுதான் புருஷ பசுந்தான் மனுஷ ஜென்மம் எடுத்தனே பசுமா தெரியவன் சுவாவுக்கு சமானமாய் அவமதி அடையவன். வராகம் மாறி அசுத்த விஷம் பண்ணுவன். ஒட்டகம் மாறி பாரம் தூக்குவன். கழுத மாறி காதல் விடுவோம். சமுச்சுதான் ஒரு வியாக்கியான இது சமானம் இல்லை. இதுகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணதுன்னா சம்யக் சுதகான் என்னதால் என்னால் ஊண்ட நாய்க்கு அவமானம் ஒட்டகைக்கு பார வாகித்வம் ஊத்தர ஊண்டு இருக்கு நாலு இவன் இல்லையோ ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஸ்திரீல அமைஞ்சவன் எந்த கால பகவத் குணம் புகழியோ அது காதல் என்னால் விலே பதா உருக்கம் விக்கிரமான்வே நசுன்னத கர்ணபுடே நரசியா ஜிஹ்வாசதி தார்துரிகே வசூதா நசோபகாய திருகாய காதாகா பாரப்பரம் பட்ட இடஜுஷ்டம் அத்யுத்தமாங்கம் நனமேன் முகுந்தம் சாவு கரு நோகுருத சபரியாம் ஹரேஹே ரசத் காஞ்சனகம் கணுவா பிருகாயிதே தே நயனே நராணாம் லிங்காணி விஷ்ணோ நந்தீஷ்டதோயை பாதோன்றாந்தாம் தௌ திரும ஜன்மபாஜௌ க்ஷேத்ராணி நானும் உபஜதகா ஹரேர் யோனி. இப்படி அருவரணம் பண்ணி காதுல பகுத்குணம் போனா தான் காது இல்லையோ தேகம்ங்கிற மரம் காதுங்கிற பொந்து இருந்தா மரத்துல பொந்து இருந்தா என்ன பண்ணும் தேடும் பாமடையும் துர்வாக்கியம் உள்ள போன ஒரே இருக்குது கட்ட வாக்கியங்கள காதுல வாங்கிக்கிறது. எந்த சேர்த்து பகவான வளங்களையோ தூக்குற பாரம் தான் மிச்சம். எந்த வாக்களே பகுத்குணம் வெள்ளையோ கப்பலை மாறி வருடா காலத்தே நாளான கத்தும் எதுக்கு கத்திது பிராணம் போகத்தான் உயிரத்துல பணம் முடியுது. இந்த மாதிரி கத்திரத்து நாயம் கண்டுக்க நாக்கு மாதிரி விரத்தம்னு அனுவரணம் பண்ணி என் மலாபம் இதனால் சர்வீந்திரியங்களையும் பகவான் ஈடுபட்டு ஆராதனம் பண்றதுதான் பந்த நிவர்த்தகம் பண்ணி உபதேசம் பண்ண ஆரம்பிச்ச ஆள் ராஜாக்களையும் குழுந்து போச்சு. ஒரே கலக்கமா இருந்து பத்தோளம் பேச ஆரம்பிச்சது. சாதாரண சொல்ற போது சுவாமின்னு இந்த சொல்ற போதே தமோ விசீரியத்தையே மைசியம் ஹரைய கதிரகம் தீபத்தை கொண்டு வரும் போதே இருட்டு விலகுது மாதிரி உபதேசம் வரபோதே அஜ்ஞானம் பறக்கிறதே கிருதார்த்தானே அனுதான அற்பம் பண்ணுங்கள்னு பரமசாரமான ஆச்சாரிய அருடைய உபதேசத்தை கேட்டு பரமானந்த விருதனாய் ராஜா பிரச்சனைமன்றார். இனிமேல் பகவத் குணத்தை கேட்கணும்லே அனுவரணம் பண்ணுங்கள். எப்படி பகவான் பிரம்மாண்ட சிருஷ்டி பண்றாள் எப்படி ஜெகத்தை பரிபாலனம் பண்றாள் எப்படி உபசம்ஹாரம் பண்றாள் அந்த பகவானுடைய லீலா விஸ்தாரத்தை வர்ணிக்கணும்னு பிரச்சனை பண்ணேன். அதிலிருந்து ஆச்சாரியால் மங்களாச்சரணம் பண்ணிண்டு நம்ம பரஸ்மி புருஷாய பூஜதே அனுவர்த்மனே பூயோ நம சத்விஜிரச்சிதே அசதாம் அசம்பவாய அகில சத்வமூர்த்தயே பும்சாம் புனஹ பாரமஹம்ஸ்யாஷ்டமே வ்யவஸ்திதானாம் அனுமுர்க்யதாசுரே நமோ நமஸ்தேஸ்து ரிஷபாய சாத்வதாம் விதூரகாஷ்டாய முகுக்குயோகினாம் நிரஸ்த சாமியாதிநாதகா சுதாமணி பிரம்மணி ரம்சதே நம யத் கீர்த்தனம் யத் ஸ்ரவணம் யத் இஷ்டனம் யத் வந்தனம் யத் ஸ்மரணம் யதர்ஹணம் லோகஸ்ய சத்ய விதுநோதி கல்மஷம் தஸ்மி சுபத்ர ஸ்ரவசே நமோ நம விதக்ஷணாஹ யச்சரணோபசாதனாதி சங்கம் விதஸ்யே உபயதோந்தராத்மனா விதந்தி ஹி பிரம்மகதி கதக்லமாஹ தஸ்மி சுபத்ர ஸ்ரவசே நமோ நம தபஸ்வினஹ தானபராஹ யசஸ்வினஹ மனஸ்வினஹ மந்திரவிதஹ சுமங்களாஹ க்ஷேமம் ந விந்தந்தி வினா யதர்ப்பணம் தஸ்மி சுபத்ர ஸ்ரவசே நமோ நம கிராதஹூணாந்திர புளிந்த புர்க்கசாஹ ஆவீரகங்காயவனாக்கசாலயா என் நேஜ பாபாஹா எது பாஷ்டே அஷ்டியாக சுத்தி தஸ்மை பிரபுவேஷ்மி ஹானி பகவான் ஸ்பரிஜி மங்களாகிறோம் சுகஸ்வரம் மங்களது
ஆரம்பிக்கிறாலே இந்த மங்களாச்சாரம் பண்ணியிருந்தே எந்த பகவானுடைய சுரூபத்திலே ஜெகத்தெல்லாம் ஆரோபிதமும் எந்த சுகம் ஈடுபட்டாம் பிரபஞ்சமே மறக்குமோ எவன் சம்பந்தத்தினாலே அசத்தான பிரபஞ்சம் சத்தாக தோன்றதோ ஜடமான பிரபஞ்சம் பிரகாசிக்கதோ எவன் சம்பந்தத்தினாலே நம்ம இந்தியங்கள்லாம் பிரவர்த்திக்கதோ எவன் கீர்த்தனம் எவன் குணசிரவணம் பாபங்களை துளைக்குமோ எவனுக்கு அர்ப்பணம் பண்ணால் போனால் பண்ட கர்மா கஷ்டமோ எவன் ஆசிரிச்சு வாழானே சாதுக்களுடைய கடாட்சம் விழுந்தாலே சுத்தி ஏற்படுமோ அந்த பகவான் பிரார்த்திக்கேன் சரணாதி பண்றேன் பிரம்மாவுக்கும் ஞானயத்து கூட பரமாத்மா என் வாக்கு சித்தியை கொடுமுன்னு இப்படிதான் பகவான ஸ்தோத்திரம் பண்ணியண்டி பிதாவை நமஸ்கரிச்சு ஆச்சாரியா சொல்றார் பிரம்மா வானவர் நாரதருக்கு வேத கர்ப்பா அபிதாத் சாட்சாது யதாக ஹரிதாத்மனா ஏதவேவா ஆத்மபூராஜன் நாரதாய் அறிவிப்பது இந்த விஷயத்தைத்தான் இக்கட்ட பிரச்சனத்துக்கு தான் உத்தரமாய் நாரத மகனடிக்கு பிரம்மா வர்ணிச்சிருக்காருன்னு பிரம்மாவுக்கும் நாரதருக்கும் சம்பாதமாய் ஆச்சாரிய உபக்கமிச்சு அதாவது ஒரு சமயம் நாரத மகரிஷி பிரம்மலோகம் வந்தான் பிரம்மலோகம் வந்தால் பிரம்மா தியானம் பண்ணிட்டு சித்த பிரதிஷ்டிச்சாள் தியானம் கலைஞ்ச உடனே நாரத மகரிஷி பார்த்தா நீங்களும் ஜெகத்கர்த்தா லோகத்தெல்லாம் ஒன்று பண்றவாள் நீங்களும் கண்ணு மூண்டு உட்காந்துக்களே உங்களுக்கும் அறா இருக்காளா தியானம் பண்றதுக்கு நீங்க தான் கர்த்தா நினைச்சிருக்கேன் இன்னும் அறா இருக்காளா கண்ணு மூடி உட்காந்துக்களே என்ன சமாச்சாரம் நாள் அப்பா நான் உகப்பிடி அமாந்து கூடுவாள் என்னை கர்த்தா நினைச்சிருப்பாள் எனக்கு பரமாத்மாவத்தை வழங்குறான் அவன் நாபியில உண்டாவான்னு தன் கதையை ஆரம்பிச்சு எந்த பகவான் ஆதியிலே மகா பிரளயத்திலே ஏகனாக இருந்து மூல பிரகதி என்கிற திரிகுணாத்மகமான மாயா மூலமாய் மகதகங்காரம் மூலமாய் பூதகங்களை சிருஷ்டிச்சு அந்த பஞ்சபூதங்கள் அப்புறம் ஒண்ணு சேர்த்து பிரபஞ்சமாக ஆகப்பட்ட காலத்திலே அந்த பகவானுடைய நாபி கமலத்திலே தொப்புள் இறந்து தாமரக்குடி முளைச்சு தாமரக்குடி மேலே ஆயிரம் தளத்தோடு புஷ்பமாக உண்டாகி அந்த புஷ்பத்தினுடைய நடுக்காயிலே நான் உண்டாயினோம் பிரபஞ்ச விஸ்தாரம் பண்றதுக்கு பகவான் சங்கல்பிச்சு இந்த சங்கல்பத்தால் உண்டானவன்னா பகவான் நாபி கமலத்திலே உண்டான ஒரே இருட்டு பிரளயகால் இருட்டுனா பிரபஞ்சம் அப்புறம் உற்சாகமாக போகுது என்ன பண்றதுன்னு புரியல எப்படி சிருஷ்டி பண்றதுன்னு புரியல ஞான உதயம் உண்டாகலே நம்ம யார் உண்டு பண்ணாலும் புரியல இப்படி கடந்து கஷ்டப்பட்ட காலத்திலே ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு பார்த்தேன் இன்னும் தெரியாமல் அப்போ தபா தபான்னு வார்த்தை கேட்டு பகிர்முகம் பார்க்கப்படாது தியானத்தில் பாருன்னு ஒரு அனுபவம் உண்டாயிடுது தியானம் பண்ண ஆரம்பிச்சேன் அது பகுதி தியானம் பண்ண ஆரம்பிச்சா ஆயிரம் வருஷம் தியானம் பண்ற காலத்திலே பிரகாசிக்க ஆரம்பிச்சால் நான் உட்கார்ந்து ராமருஷ்ணம் அதுக்கு ஆதாரமான கொடி அது முளைச்ச நாபி கமலம் அதுக்கு ஆதார பகவத் தேகம் அதுக்கு ஆதார ஆதிசேஷம் அதுக்கு ஆதார சுயாப்தி நாடகேஷபோக பரியங்க ஏகம் புருஷம் சயானம்னு சீதாப்தி மத்தியத்திலே ஆதியோட பரியங்கத்திலே சயனம் பண்ற பகவானுடைய நாபி தொப்பு நாபியில் இருந்து ஒரு தாமரக்கூடி முளைச்சி அந்தரிஷம் வந்து அது புஷ்பம் விகசிச்சு ஆயிரம் தளத்தோட நான் உண்டா இருக்கேன்னு பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சேன் ஜாதோசிமஜ்ராபி நன் தேகபாஜாம் நஜ்ஞாயகே பகவதோ கதிரித்தவஜ்யம்னு பகவானுடைய ஐஸ்வர்யத்தான் வர்ணிச்சு நான் ஸ்தோத்திரம் பண்ண காலத்திலே பகவான் கருணையோட அப்பா லோக சிருஷ்டி பண்ணு அதுக்கான உண்டாமன் பிரபஞ்ச சிருஷ்டி பண்ணுன்னு எனக்கு புரோத்சாகம் பண்ணினான் சிருஷ்டி பண்ண சொல்லையிலே பந்தம் வந்துடுவேன் பிரவர்த்திச்சா பந்தம் ஏற்படுவேன் என்னேன் பந்தம் வராது தத்துவஞானம் இருந்தால் ஞான பலத்தோட எந்த காரியம் பண்ணாலும் அது பந்தகரம் ஆகாதுன்னு அப்பதான் பகவான் தத்துவத்தை எடுத்து நாலு ஸ்லோகத்தாலே அகமேவா ஆசமேவாக்ரே நான் நித்தது சரம் பச்சாதகம் எதேதச்சா யோவசிஷ்யேதா சோஸ்மியகம் ஹிருதயர்த்தம் எத் பிரதீயேதா ந பிரதீயேதாத்மனி தத்வித்யா ஆத்மனோமாயாம் யதா பாசோ யதா தமஹா யதா மகாந்தி பூதானி பூதே சுச்சாவதேஷ்வனு பிரவிஷ்டான்ய பிரவிஷ்டானி ததா தேஷு நதேஷ்வகம் ஏதாவதேவ ஜிஜ்ஞாசியம் தத்துவ ஜிஜ்ஞாசு ஆத்மனா அன்வய விதிரேகாபியாம் யத்யா சர்வத்ரா சர்வதா இதான் பகவான் பண்ணே பாகவதத்துக்கு மூல ஸ்லோகமதி பகவான் மண்ணில் நாலு ஸ்லோகத்தாலே பண்ண உபதேசம்தான் விஸ்தாரமாக இது கிரந்தமாக என்ன காட்டிருக்காள் பகவத் தத்துவமானது எந்த காலத்தையும் ஏக ரூபந்தான் பிரம்மாண்ட கோடிகள்லாம் உண்டா திமிந்தியும் பகவான் வழங்கினவன் பிரம்மாண்ட அழிஞ்சு பிறகும் பகவான் தான் வழங்க போறான் பிரம்மாண்ட சோபிக்குவதும் பகவான் தான் உள்ள சகலத்துக்கும் பிரகாசகன் மூணு காலத்தையும் ஜெகத்து உண்டாரத்துக்கு மிந்தி ஜெகத்து வழங்குற காலம் ஜெகத்து அழிஞ்ச காலம் மூணு காலத்தையும் ஆகமே வாசம் பரமாத்ம உத்தம சத்தியம் அந்த பகவத் ரூபத்தை நம்ம தெரிவிக்காமல் அந்த ரூபத்தை மறைச்சு நாம ரூபாத்மானே இந்த பிரபஞ்சத்தை தோழ பண்றதே அதான் மாயாசக்தி இருக்கிறது மறையும் இல்லாது காட்டும் கயிறு மறையும் பாம்பாத்துவம் அதுவும் அதிஷ்டானமான என் சுரூபத்தை மறைச்சு அது ஆவரண சக்தி பிரபஞ்ச ரூபமான நாம ரூபத்தை காட்டுறதே அது விஷய சக்தி இந்த சக்தி உள்ளதுதான் என் சக்தி மாயா சுரூபம் ஜெகத்து மாயா கல்பிதம் பகவான் சத்தியமான வஸ்து அந்த கல்பிதமான ஜெகத்திலே பகவான் அபிவிருத்தா விளங்குறானே அதான் பிரவேசம் இந்த காரணமாக இருந்தும் மறுபடிவிஷ்டான் எப்படி விஷ்டானே அந்த பிரவேசாத்தமதே இவ்வளவு அறிய வேண்டியது தத்துவம் பகவானத்துல வாரி இல்லை
ஏகமான தத்துவம் பிரபஞ்சம் மாயா கல்பிதம் பகவன் எட்டு மோட்சதாரணம்னு அறிய வேண்டிய விஷயம் இந்த ஞானோதயம் வந்தா தத்துவ நிச்சயம் பந்தம் உண்டாகாதுன்னு உபதேசம் பண்ணினாள். அந்த உபதேசத்தை நான் சிருஷ்டி விஸ்தாரம் பண்ணேன்னு இந்த கதையை நாரத பார்த்து வர்ணிச்சு அந்த பகவானுடைய லீலா விபூதி ரூபமான அவதாரங்களெல்லாம் அனுகூலம் பண்ணி இந்த அவதாரங்கள்ல பிரியம் வச்சு ஆட்சிச்சவனுக்கு தான் அந்த கிருப்பையால மாய விலகம் அப்படி மகான்களும் உபாசிச்சு தேம தலைஞ்சாலும் வர்ணிச்சுபடி இதுதான் பகவானாலே சொல்லப்பட்ட சங்கிரகம். இதை நான் வர்ணிச்சேன். இதம் பாகவதம் நாமா என்மே பகவதோஜிதம் சங்கிரகோயம் விபூதீனாம் துவமேதது விபுலிபுதுனு அந்த பகவான் முதல்ல ஏகமா இருந்து ஏகசித்தியம்ன சங்கல்பிச்சு பிரம்மாவை உண்டு பண்ணி பிரம்மாண்ட கூட்டி சிருஷ்டிக்க முடியாய் பௌதிகமான பிரம்மாண்டத்தை உண்டு பண்ண முடியாய் புரோத்சாகப்படுத்தி உபதயம் பண்ண விஷயங்கள்லாம் அனுகரணம் பண்ணிவிடு. அப்படி பகவானாலே சொல்லப்பட்ட சாரமான விஷயத்தை சொன்னேன் நாரதான். இது லோகத்துல போய் இதை பிரசாரம் பண்ணி விஸ்தாரப்படுத்தி பகவத் லீலா சௌந்தரியத்தை எல்லாரும் அனுபவிக்க முடியாது. நீ விஸ்தாரப்படுத்துனா துவமேத்தத்து விபூலி குருங்க சொன்ன சங்கரம் விஸ்தாரப்படுத்துனா விஸ்தாரப்படுத்துங்கிற போது ஒரு சம்பிரதாயம் சொன்னார். இந்த பாகவத பிரயோஜனம் பண்ண வேண்டிய பிரகாரத்து கூட யசாஹரோ பகவதி நிருணாம் பக்தி பவிஷதி சர்வாத்மன் நெகிலாதாரே இது சங்கல்பியா வர்ணயான் சங்கல்பிச்சு வர்ணிக்கிற போதே இந்த பாகவதத்தை எப்படி பாரம் பண்ணணும் பகவத் பக்தி உண்டாக முடியாய் சகுணமான பகவான் இடத்திலே பிரீதி உண்டாக முடியாய் லீலா சௌந்தரியத்தை வர்ணிச்சு சௌலபியம் சௌகுமாரியம் வாத்சல்யம் காருண்யாதி அந்த பகவத் குணத்தை சொல்லி பகவான் ஈடுபட முடியாது படம் அந்த பக்தியை விருத்தி பண்ண முடியாய் குணாநோதகம் வியாக்கியான மொழியினால் சிவசுவாமி ஹரிலீலா பிராதானியனா பாகவதம் வர்ணயா நது கேவலம் பக்தி ரச விகாடகம் தத்துவம் சர்வேஸ்வரனுடைய லீலா சௌந்தரியத்தை வர்ணிச்சு பகவான் பிரீத்தி உண்டாக முடியாது அப்படி பாகவத்தை சொல்லணும். கேவல சத்துமாஞ்சு விடலே ராமாந்து விடுவான் எல்லாம் ஒண்ணும் ஒண்ணுமே நகாயம் போடும் அர்த்தம் வந்துடும் லீலாசம் எல்லாம் இதான் வழியா வியாக்கியான இருக்கா கதவு இருக்கா பாகவத வித்தே பிரவச்சனம் பண்றது பக்தி பிரதானம் லீலாசம் ஒரு பிராமணன் வியாக்கியானம் பண்ணார் வித்ய வித்வானவர் ராசிக்கும் இல்லையே பகவத் பக்தியா சிறைவருக்கு வித்யாபலத்தை கொண்டு வியாக்கியானம் ஆரம்பிச்சார். அப்படி வியாக்கியானம் பண்ற போது அந்த குந்தி ஸ்தோத்திரத்துல நந்தகோப குமாராயான் இருக்கு அது வியாக்கியானம் பண்ண போனார். இவர் என்ன வித்வானவர் சர்வேஸ்வரி மகிமை கேட்டுக்காரா சர்வக்கியன் அந்தரியாமின் மகிமையெல்லாம் கேட்டுக்கா.